அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் சூனியம் என்ற இந்த தொடரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டு அதனால் அவர்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டதாக வரக்கூடிய செய்தி புகாரி உள்பட பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும் அது இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமாக இருக்கிற காரணத்தினாலும் திருக்குறானுடைய பல வசனங்களுக்கு எதிராக அந்த நிகழ்ச்சி அமைந்திருப்பதாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு காலத்திலும் மனநோய் வராது என்று திருக்குறானில் அல்லாஹ் உத்தரவாதம் அளித்திருப்பதாலும் அது பொய்யான செய்தி, அதை நம்பக்கூடாது என்பதை நம்ம பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சூனியம் செய்ய முடியாது என்றால் மற்றவங்களுக்கு செய்ய முடியுமா? அவங்க அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறவங்க, வகையை பாதுகாக்கணும், குரானை பாதுகாக்க வேண்டும், அவங்களுக்கு மனநோய் ஏற்பட்டுருச்சின்னு சொன்னால் வகையிலே குழப்பம் ஏற்பட்டு போயிடும். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹுக்கு தான் இருக்கிறது. மற்றவங்களுக்கு செய்ய முடியுமா என்று கேட்டால் அது முடியாது என்பதை நம்ம ஏற்கனவே ரெண்டு காரணத்தினால் விளக்கியிருக்கிறோம். ஒன்று, அது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற தன்மை இருக்கிறது. சூனியக்காரன் என்பவன் அவன் செய்யக்கூடிய செயல் அல்லாஹுடைய செயல்பாடு மாதிரி இருக்கிறது. அது உங்களுக்கு செஞ்சாலும் சரி எனக்கு செஞ்சாலும் சரி அதே ரிசல்ட்டு தான். அதனாலே அந்த சூனியத்தை நம்ம நம்ப முடியாது, மற்றவங்களுக்கு சரி நம்ப முடியாது. அதுபோக சூனியக்காரன் ஒருத்தருக்கான சூனியோடு ஒன்று இருக்குது என்று சொல்வதாக இருந்தால் சோதித்து அறிய வேண்டிய விஷயங்களை சோதித்து அறிய வேண்டும். நம்ம சோதனைக்கு உட்பட கூப்பிட்டால் யாரும் வரமாட்டேங்கிறான். சூனியர்களை செய்ய பார்ப்போமா? இந்த அறைகூலை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலையும் நமக்கும் சூனியம் செய்ய முடியாது என்பது உறுதியாகிறது. ரசூல் ஸல்லல்லாஹுக்கு சூனியம் செய்ய முடியாது என்பதற்கு ஐந்து காரணம் இருந்தால், நமக்கு செய்ய முடியாது என்பதற்கு இதுவரைக்கும் ரெண்டு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, சூனியம் செய்வான் என்று நம்பினால் அவன் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் மாதிரி செயல்படுறான். ஒன்று. ரெண்டாவது, அப்படி ஒன்று இருந்தால் கண்ணு முன்னாடி இருக்கணும், நடந்து காட்டணும். ஒருத்தருக்கும் செய்யப்படல, பொய் தான் சொல்கிறாங்க. அவன் தான் அதை செஞ்சு அந்த மாதிரி வீழ்த்தினான் என்று சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இது இந்த காரணத்தினாலையும் பொய்ங்கிறத வழங்கி கொண்டோம். இதுபோக திருக்குறானில் நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னால் சூனியத்தை பற்றி என்னென்னலாம் இருக்கிறது, சூனியங்கிறதை பற்றி என்னென்ன மாதிரியான வாசகங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை பார்த்தால், நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க இல்லையா, நபிமார்கள் போய் அந்த மக்களுக்கு சத்தியத்தை சொல்லும்போது அவங்க என்ன நினச்சாங்க, இவருக்கு யாரும் சூனியம் வச்சுக்கிட்டாங்க. எல்லா நபிமார்களுக்கும் இப்படி சொன்னாங்க. அப்போ எல்லா நபிமார்களையும் பார்த்து சூனியம் வைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் சூனியத்துக்கு என்ன அர்த்தத்தில் அவன் சொல்கிறான், மனநோயாளிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறான். சூனியம் வைக்கப்பட்ட நபிமார்கள் சத்தியத்தை சொல்கிறாங்க, இவர் நல்லா தான் இருந்தார், யாரோ சூனியம் வச்சுப்பட்டாங்க அதனால தான் இப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் சூனியத்துடைய அர்த்தம் என்ன ஆகுது? சூனியத்தின் மூலமாக மனநோய் ஏற்படுத்த முடியும், அந்த மாதிரியான ஒரு நோய்க்கு இவர் ஆளாகி இருக்கிறார், மனநோயின் காரணமாக மறுமசொர்க்கம் அல்ல அது மாதிரிலாம் சொல்லுகிறாரு என்று ஒரு ஆதாரத்தை வைத்து கொண்டு சூனியம் இருக்குன்னு சொல்கிறார்கள். அது நபிமார்களுக்கு செய்யலைங்கிறது ஓகே, மற்றவங்களுக்கு செய்ய முடியும் என்பது இதில் தெரிகிறது. அவங்க வாதம் என்ன? நபிமார்களை பார்த்து சூனியம் செய்யப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள். நபிமார்களுக்கு சூனியம் செய்ய முடியாது என்பது அல்ல மறுத்த அநியாயக்காரர்கள் சொல்லிடுறான். மற்றவங்களுக்கு செய்யலாமா இல்லையா, அவன் எந்த நம்பிக்கையில் அதை சொல்கிறான்? ஒரு நபி போய் அல்லாஹ் ரசூல் என்று சொல்கிறார், நான் இறை தூதருங்கிறார். அதுக்கு முந்தைய அதை சொல்லலை. அவர் எல்லா மனிதர்களையும் போலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தூதர் என்று வந்தவுடனே என்ன சொல்கிறாரு? கல்ல வணங்காத, மண்ணை வணங்காத, அதை செய்யாத, இது செய்யாதுங்கிறாரு. நீ செத்து போன பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறாரு, ஒரு விசாரணை இருக்குங்கிறாரு, சொர்க்க நரகம் இருக்குங்கிறாரு. இதுகளெல்லாம் எங்களுக்கு புதுசாக தெரியுதா? சேஞ்ச் ஆகிட்டாரு, நம்ம மாதிரி பேசாமல் வேறு மாதிரி பேசுகிறாரு என்று சொல்கிற இடத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க? இவர் சூனியம் வைக்கப்பட்டவர்னு சொல்கிறார்கள். இதிலிருந்து வாதம் பாருங்கள், இதிலிருந்து சூனியக்காரங்க என்ன ஆதாரம் வைக்கிறாங்கன்னா, இதிலிருந்து உங்களுக்கு தெரிவது என்ன? சூனியத்தை கொண்டு ஒரு மனிதன் மன பாதிப்பு ஆளாகலாம், அதனால் தான் இந்த வார்த்தை அவர்கள் சொன்னார்கள். குரான்லேயே சூனியம் செய்யப்பட்டவர் என்கிற சொல்லு மனநோய்க்கு ஆளானவர் என்கிற கருத்தில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது, அதனால் சூனியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உதாரணமாக சொல்வதாக இருந்தால் சாலிஹி நபி போய் மக்கள்கிட்ட சத்தியத்தை சொன்னாங்க. அப்போ என்ன சொன்னாங்க? இன்னமா அந்த மினல் முசஹரீன், உனக்கு எவனை சூனியம் வச்சுக்கிட்டான். அவங்க என்ன செஞ்சாங்க? சாலிஹ் நபி போய் சத்தியத்தை சொல்லும் பொழுது உனக்கு யாரோ சூனியம் வச்சுக்கிட்டாங்கங்கிறாங்க.
எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க? சூனை வைத்து விட்டார்கள் என்பது எந்த அர்த்தத்தில் சொல்கிறார்கள்? மெண்டல் ஆகிட்டாருங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார்கள். அப்போ சூனியத்தின் மூலம் மெண்டலாக விளங்குதுல அப்படின்னு இது ஆதாரம், இது பயங்கரமான ஆதாரமாக எடுத்து காட்டுகிறார்கள். அதே மாதிரி சுவைபு நபி போய் அந்த மக்களுக்கு சத்தியத்தை சொன்ன பொழுது, இது 26வது அத்தியாயத்தில் 185வது வசனத்தில் இருக்கிறது. சாலிஹ் நபி சம்பந்தப்பட்டது 26வது அத்தியாயத்தில் 153வது வசனம் குர்ஆனில் இருக்கிறது. சுஹைப் நபி போய் அலா தத்தகூன், அல்லாஹ் பயப்பட மாட்டீங்களாப்பா என்ற ஒரு போதனை செஞ்ச உடனே, காலு இன்னமா அன்த மினல் முசஹரீன், உனக்கு யாரோ சூனியம் வைத்து விட்டார்கள், சூனியம் வச்சதுனால லூஸ் ஆகிட்ட அவங்க சொல்கிறாங்க. அந்த நபியின் மீது சொன்ன வார்த்தை வேண்டா பொய்யா இருக்கலாம், சூனியம் சூனியக்காரன்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? மனநோயாளி அர்த்தம். மனநோயாளி என்கிற அர்த்தத்தில் தான் இந்த சூனியம் பயன்படுத்தப்படுதுன்னா, சூனியம் ஒரு மனிதனுக்கு செய்ய முடியும்ன்ற அந்த மக்கள் நம்பியதுனால தானே இதை சொன்னாங்க. அதிலிருந்து சூனியத்திற்கு தாக்கம் இருக்கிறது வாதம் வைக்கிறாங்க. சூனியம் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுடைய ஆதாரங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய ஆதாரம். அதே மாதிரி நூஹ் நபி அவர்கள் சத்தியத்தை சொன்ன பொழுது அவங்களும் இதே மாதிரி சொன்னாங்க, பைத்தியம்னு சொன்னாங்க, அவரும் சூனியத்துக்காரனார்னு சொன்னாங்க. 54:9 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதே மாதிரி சத்தியத்தை சொல்லும் பொழுது அவங்களும் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணார்கள் என்பது 51வது அத்தியாயத்தில் 39வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி மூசா நபி அவர்கள் 9 அத்தாட்சிகளை காட்டுறாங்க. காட்டும் பொழுது ஃபிரௌன் என்ன செய்கிறான், இன்னி அதுன்னுக்க யா மூசா மசுகூரா, மூசாவே உனக்கு யாரோ சூனியம் வைத்து விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன், நீ நல்லா தான் இருந்த, இப்போ இன்னும் புது புது செய்தியெல்லாம் சொல்கிற, நாங்கள் கேள்விப்படாத அறிவுரைகள்லாம் எங்களுக்கு சொல்கிற, அதனால் உனக்கு ஏதோ நடந்துருச்சு, யாரோ உன்னை என்னவோ பண்ணிவிட்டாங்க என்று அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு குர்ஆனில் இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி சொன்னாங்க, சூனியம் வைக்கப்பட்டவர் என்று அநியாயக்காரர்கள் சொன்னார்கள் என்று எடுத்து காட்டியிருக்கிறோம். அப்போ இப்படி நிறைய நபிமார்களை பற்றி எந்த ரசூல் வந்தாலும் எதிரிகள் சொன்ன வாசகம் என்ன, சூனியம் வச்சுட்டாங்க, இவர் நல்லதான் இருந்து நல்லால் தான் இவர், ஏன்னா அவன் கடந்த காலத்தை பார்க்குறாங்க. நபிமார்கள் பொய் சொல்ல மாட்டாங்க, நம்ம 25 வருஷம் முறை வாழ்ந்திருக்கிறாரு, 30 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு, 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு, அவர் நம்ம பார்த்துருக்குறோம், அதனால் இவர் பொய்யாவெலாம் பிளான் பண்ணி சொல்லலை, லூஸ் ஆகிட்டார். எதனால் லூஸ் ஆகிட்டார், யாரும் சூனியம் வச்சு போட்டாங்க, சூனியம் வச்சு அவரை மெண்டலாக்குனதுனால இப்படி சொல்கிறாருன்னு நம்புகிறாங்க. இதிலிருந்து என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டால், சூனியம் என்பதற்கு என்ன அர்த்தம் வழங்குதா, அந்த நபிக்கு சூனியம் வைக்கல விட்டுருவோம், சூனியம்டா என்ன அர்த்தம், ஒருத்தனை மெண்டலாக்குவது, ஒரு அது ஒரு பெரிய சக்தி அதுக்கு இருக்கிறது, அந்த சக்தியின் மூலமாக ஒருத்தனை கிறுக்கனாக்கலாம், அதனால தான் இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை யார் வைக்கிறாங்க, சூனியம் இருக்குதுன்னு சொல்கிறோம் வைக்கிறாங்க. ஆனால் இது அறிவுடையோர் வைக்கக்கூடிய வாதம் கிடையாது. இது நல்ல அந்த சூனியம் இருக்குன்ற அர்த்தம் சொன்னான், அவன் சொன்னான். இது யார் சொன்னது, அவன் சூனியம் இருக்கு நம்பக்கூடியவன், அவன் பாஷையில் நபிகள் நபிமார்களை பற்றி இப்படி பேசுனானே தவிர சூனியத்துக்கு இந்த அர்த்தத்தை அல்ல சொன்னானா. இவர்கள் எடுத்துக்காட்டுற எல்லா வசனங்கள்லையுமே இறைவனை மறுக்கக்கூடியவர்கள், முஸ்லீமாக இல்லாதவர்கள், அவங்க சூனியத்துக்கு என்னமோ பவர் இருக்குன்னு நினச்சாங்கல்ல, சூனியத்தினால் மனுஷனை வீழ்த்த முடியும்னு, அந்த நம்பிக்கை அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நபிமார்களும் சத்தியத்தை சொல்லும் பொழுது இது சூனியத்தினால் செய்கிறான்னு அவன் நினைத்தான். அவன் நினப்புக்கு தகுந்த வாரம் நம்ம பேசுவான். இன்னும் சொல்ல போனால் மறுமையில் அல்லாஹ் எல்லாரும் எழுப்புவான், எழுப்பணுன்னு நினச்சிமா என்னப்போ கேட்பான், கேள்வி கேட்பான், எவ்வளோ நாளைக்குப்பா, எவ்வளோ நாளாச்சு, நீங்கள் செத்து எவ்வளோ காலம் இருக்கும், அப்போ அவங்க சொல்லுவாங்க, லபிசனா யௌமன் அவ் பால யௌமின், சூர்னா அருணா இருக்கு, 1000 வருஷத்துக்கு எழுப்புறான் இல்லை, நம்ம இன்றைக்கி செத்துருன்னு வைங்களேன், நாளைக்கு எழுப்புவான், இன்றைக்கி செத்து இன்னும் 1000 வருஷத்துக்கு பிறகு 1000 வருஷம் போக போக தெரியவில்லை, அப்படி எழு ஆதமலை இஸ்லாமத்து காலத்தில் இறந்தவனை எழுப்புனா அதான் சொல்லுவான், ஆதமலை சார பிள்ளையில் ஒருத்தனை எழுப்புவோம்ல, அதுவே 1000 வருஷம் ஓடிப்போச்சு, மறுமையில் எழுப்பதில் கேட்பான், எவ்வளோ நாள் இருக்கு, நீ பணமாக கிடந்து 1000 வருஷம் பாருக்கேன், என்ன ஒரு நாள் அருணா இருக்கு, இதை வச்சுக்கிட்டு ஒரு நாள் தான் ஒருத்தன் காப்பூரில் இருப்பான்னு சொல்ல முடியுமா? காவிர்கள் எனதே சொல்லுவான், காவிர்கள் வந்து அவன் நம்பிக்கையில் சொல்கிற வார்த்தைகளை எல்லாம் மார்க்கத்தின் ஆதாரமாக எடுக்கலாமா இல்லை, குர்ஆனில் எடுத்து காட்டுவான், காவிர்கள் சொன்ன வார்த்தையை எல்லாம் குர்ஆனில் எடுத்து காட்டினா எப்படி விளங்கிக்கிறனே, இது காவிருடைய நம்பிக்கை, எந்த நம்பிக்கை, சிகர் மூலமாக மனுஷனை வீழ்த்தலாம் அப்படின்னு காஃபிர் நம்பினான், அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப நபிமார்களுக்கு பெயரை கொடுத்தான், அதை அல்லாஹ் வந்து வரலாறாக சொல்லி காட்டுறானே தவிர சிகருக்கு இந்த மாதிரி சக்தி இருக்குன்னு அல்லாஹ் சொன்னானா, அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு எடுத்து காட்டுறான்.
எதிரிகள் சொன்னதா கல்லுக்கு சக்தி இருக்கணும்னு சொல்லுவான். அதை எல்லாம் எடுத்து இந்த கல்லுக்கு சக்தி இருக்கிறது என்று சொன்னார்கள்னு உடனே கல்லுக்கு சக்தி இருப்பதா குர்ஆனில் சொல்லுவீங்களா? கல்லுக்கு சக்தி இருப்பதாக காஃபிர் சொன்னான் அப்படின்னு குர்ஆனில் இருந்தால் கல்லுக்கு சக்தி இருக்குன்னு அல்லாஹ் சொன்னான்னு சொல்லலாமா? கல்லுக்கு சக்தி இருப்பதாக காஃபிர் சொன்னதை அல்லாஹ் எடுத்து காட்டுறான். ஃபிரௌன் வந்து ஆனா ரப்புக்கும் அல்லாஹ்ன்னு சொன்னான், குர்ஆனில் இருக்குது, நான் தான் உங்களுக்கு பெரிய கடவுள். அல்லாஹ்வே ஃபிரௌனை பெரிய கடவுள்னு சொல்லிட்டாங்களாமா? நான் தான் பெரிய கடவுள் என்று அவன் சொன்னான், சொன்னதை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். அவன் பெரிய கடவுள் இல்லை, சின்ன கடவுளும் இல்லை, அல்லாஹ் ஒருத்தன்தான் கடவுள். அப்போ அல்லாஹ் ஒருத்தன்தான் கடவுள் என்று இருந்தாலும் காஃபிர்கள் என்னத்தையாவது பேசினார்களே ஆனால் அது அல்லாஹ் எடுத்து காட்டுவான். காஃபிர் எந்த மாதிரி பேசுவான்? அவன் சூனியத்தை நம்பினான், அவனுக்கு சிறுகிறதுலாம் பிரச்சனை இல்லை, மனுஷனுக்கு எந்த சக்தியும் இருக்குன்னு நினைக்கக்கூடியவன். அவன் நம்பிக்கை பிரகாரம் என்ன செய்யறான், நபிமார்களை பார்த்துட்டு இவருக்கு யாரை சூனியம் வச்சுக்கிட்டாங்க, அவன் அப்படி நினைச்சதுனால சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னு இப்படி ஆகும். இதெல்லாம் காஃபிர் விமர்சனம் ஆயிடுது. எது சூனியம் செய்யப்பட்டவர்கள் நபிமார்கள் என்று சொன்னானே அது எல்லாமே யாருடைய சொல்லு? காஃபிருடைய சொல்லாகி விடுகிறது. அதுபோக நபிமார்கள் செய்த அற்புதங்கள் இருக்குல்ல, இது நபிமார்களுக்கே சூனியம் வைக்கப்பட்டதாகவும் பேசினார்கள். அதான் நபி சூனியம் வைக்கல, நபிக்கு யாரோ சூனியம் வச்சிட்டாங்க அதனால அவர் லூஸ் ஆயிட்டாரு, மெண்டல் ஆயிட்டாரு என்றும் விமர்சனம் பண்ணினார்கள். இது ஒரு வகையான விமர்சனம். அடுத்து நபிமார்கள் போய் என்ன செய்கிறாங்க, ஒரு அற்புதத்தை செய்கிறாங்க. அற்புதத்தை செய்யும்போது அற்புதத்தை அற்புதம்னு ஏற்றுக்கணும்ல, இது மனிதனால் செய்ய முடியாமல் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்காக அல்லாஹ் கொடுத்து அனுப்பி இருக்கக்கூடிய சான்று, ஒரு அத்தாட்சி அப்படின்னு எடுத்துக்கிறாம என்ன செய்கிறான்னு கேட்டால், கைத்தறி பாம்பாக்குறாருல, இது ஒரு வித்தை, நபிலாம் கிடையாது இவர், தூதர்லாம் கிடையாது, இந்த மாய மந்திரம் செய்கிறவங்க செஞ்சு காட்டுவாங்கல்ல, அது மாதிரியான வித்தைன்னு சொன்னார்கள். எந்த நபி எந்த அற்புதத்தை கொண்டு வந்தாலும் வித்தைன்னு சொல்ல முடியாத அற்புதத்தை கொண்டு வந்தாலும் அந்த அற்புதத்துக்கெல்லாம் அவங்க வச்ச பேர் என்ன மறுக்கணுமா இல்லையா? அற்புதம்னு ஏற்றுக்கிட்டா தூதர்னு ஏற்றுக்கிறணும், அந்த கல் மண் வணக்கத்தில் விட்டுடணும், ஒரு அல்லா வணங்கக்கூடிய மாறிடணும், நபிமார்களுக்கு பின்னாடி வந்துடணும். அதுக்கு பிடிக்காதவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அற்புதங்களை எடுத்து காட்டிய பிறகும் அதை மறுக்கிறான். எப்படி மறுக்கிறான்? இது சூனியம், எத்தனை பேர் ஏமாத்துறதை செய்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒன்று தூதர்லாம் கிடையாது, அல்லாஹ் செய்யலை, நீ ஏதோ வித்தையை கற்றுட்டு அந்த வித்தை மூலமாக உன் திறமையில செஞ்சு காட்டுற, இப்படியாவும் விமர்சனம் பண்ணார்கள். அதை நீங்கள் குர்ஆனில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஈசா நபியுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். இது கால் அல்லாஹூயா ஈசா பின மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே என்று அல்லாஹ் கூப்பிட்றான், நேரடியாக பேசுகிறான் அல்லாஹ் ஈசா அலைஹி ஸலாம்ட. எப்படி பேசுகிறான்னு கேட்டால், உதுக்குர் நியமத்தை எல்லாத்தையும் அண்ணாம் தலைக்க, உனக்கு நான் செய்த நியமத்தை அருளை நினைத்துப்பார். ஈசா அலைஹி ஸலாம் உலகத்தில் வாழும்போது அல்லாஹ் அவர்கிட்ட பேசியதை இப்போ நமக்கு எடுத்து சொல்கிறான். இப்போ ஈசா நபியை கூப்பிட்டு எல்லாம் பேசலை, ஈசா நபியே சின்ன பிள்ளையாக இருந்து அவர் வளர்ந்து பேசி நபியான பிறகு அவருக்கு என்ன செய்கிறான் அல்லாஹ் நேரடியாக சில போதனைகளை செய்கிறான். அப் இப்படி நான் ஈசா நபிக்கு சொன்னேன் என்பதை இப்போ நமக்கு அல்லாஹ் எடுத்து காட்டுறான். எப்படி சொல்கிறான்? இது காலம் அல்லாஹ் சொன்னான், ஈசா நபியை பார்த்து பேசினான். எப்படி பேசினான்? ஈசாவே உனக்கு நான் செய்த அருளை நினைத்துப்பார், அலா வாலி தட்டிக்க, உன் தாயார் மரியமுக்கு நான் செய்த அருளையும் நினைத்துப்பார். இது ஐயத்து கபி ரூஹில் குதுசி, பரிசுத்த ஆவியின் மூலம் ஜிப்ரீல் மூலம் உன்னை நான் பலப்படுத்தினேன். து கல்லி முன்னாசில் மகதிவ ககலா, தொட்டிலே நீ பேசினாய். மக்கள்கிட்ட ஈசா நபி பிறந்தவொன்னு செய்கிறாங்க, இவரை தந்தை இல்லாமல் பிறந்தார் நம்ப மாட்டேங்கிறாங்க, ஒரு அட்டாட்சி வேணும்ல, அப்போ தந்தை இல்லாமல் பிறந்துட்டு அல்லாவுடைய அருளால் பிறந்துட்டு எல்லாரும் சொல்லிட்டு போன என்ன ஆகுறது? அதுக்காக எல்லாம் என்ன செய்யறான் கேட்டால், குழந்தையான உடனே காலை இன்னி அப்துல்லா பிறந்த உடனே பேசுகிறார், நான் அல்லாவுடைய அடிமை, அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான், என்னை தூதராக்கியிருக்கிறான்னு பேசினார். அதெல்லாம் அது நினைவுபடுத்தினான் ஈசா நபிக்கு. ஒத்து கல்லி முன்னாசில் மகதிவ ககலா, தொட்டிலும் இளமை பருவத்திலும் நீ வந்து மக்கள்கிட்ட பேசினாய், இது எல்லாருக்கும் கொடுத்த ஒரு ஆற்றல் கிடையாது. ஓ இது அல்லம் துக்கல் கிதாப உல் ஹிக்மத்தை ஒரு தௌராத்த உள் இஞ்சில், உனக்கு ஞானத்தையும் வேதத்தையும் தௌராத்தையும் இஞ்சியிலையும் நான் கற்றுத்தந்திருக்கிறேன், இது நீ நினைத்துப்பார். இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே வர்றான். அடுத்து சொல்கிறான், ஓ இது தகுலுக்கும் என தீனி ககையத்தி தயிரி, களிமண்ணை பறவை வடிவமாக நீ சமைக்கிறாய். சமைத்து விட்டு பி இது நீ என்னுடைய கட்டளை பிரகாரம், களிமண் எடுக்கிறது பறவை மாதிரி செய்கிறது, இப்படி என்னுடைய உத்தரவு பிரகாரம் செய்து தன்புகுஃபீஹா, அதில் ஊதுகிறாய், களிமண் மாதிரி செஞ்சுக்கிட்டு பூண்டு என்ன செய்கிறாரு ஊதுறாரு,
ஊதின உடனே தக்கூணு தயிரம் விதினி, என்னுடைய கட்டளை பிரகாரம் அது பறவையாக மாறுகிறது. இதை நினைத்துப்பார், உனக்கு கொஞ்சம் நெஞ்சமாக அருள் செஞ்சுருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஈசா நபிக்கு. அதே மாதிரி ஓ துபுரி உள் அக்குமாக உள் அபுரச, வெண்குஷ்டத்தையும் பிறவி குருடையும் நீ நீக்குகிறாய், பி இது நீ என்னுடைய உத்தரவு பிரகாரம். நான் உத்தரவு போடும் போது நீ என்ன செய்கிற, குருடனாக இருக்கிறவனுக்கு பார்வை வர வைக்கிற, இதெல்லாம் இந்த இது உனக்கு தந்திருக்கிறேன். ஓ இது துஹுரிஜுல் மௌத்தாபி இது நீ, இறந்தவர்களையும் என்னுடைய கட்டளை பிரகாரம் நீ எழுப்பி காட்டினாய். ஒய்து கஃபத்து பனி இஸ்ராயில் அன்கை ஜெயத்தகம் பில் பையினாத்தி, பனி இஸ்ராயில்களுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு அற்புதங்களை நீ கொண்டு வந்த பொழுது உன்னை நான் காப்பாற்றினேன். அப்போ என்ன சொன்னாங்க அவங்க, காலழுதின கஃபரும் என்கும் இன்ஹாதா இல்லா சிஹரும் மபீன், இவ்வளவையும் பார்த்து விட்டவர்கள் சொன்னார்கள் இது தெளிவான சூனியம். இது குருடனுக்கு பார்வை கொண்டு வர்றாரு, சூனியம் இது. அப்போ செத்தவனை எழுப்பி காட்டுறாரு, இது சூனியம், களிமண்ணில் பறவை மாதிரி செஞ்சு ஊதி அதை பறக்க வச்சு காட்டுறாரு, பறவையாவே ஆ சூனியத்தில் பறக்குது. அப்போ நீ அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற முறையில் இதை நீ செஞ்சு காட்டலை, சூனியக்காரன் எப்படி செய்வானோ அந்த மாதிரி செய்து காட்டினாய் அப்படின்னு ஈசா நபி செய்து காட்டிய அற்புதத்தை அன்றைய மக்கள் எந்த வார்த்தைகளை விமர்சனம் பண்ணுறாங்க, சூனியம்னு பண்ணுறாங்க. இது ஆதாரமாக எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களா, சூனியத்தினால் இதெல்லாம் செய்ய முடியும். எதனால் மறுக்கிறான், இதை ஏற்றுக்கொள்ளவில்லை விஷயம் வேற, சூனியத்தினால் செத்தவனை உயிராக்க முடியும்னு தெரியுதா இல்லையா, இவர் செத்தவனை உயிராக்கும் போது அதையும் சூனியம்ங்கிறான், களிமண்ணில் ஒரு பறவை மாதிரி செஞ்சு பறக்க வச்சா அதை சூனியம்ங்கிறான், பிறவியிலே குருடாக இருக்கிறவனை போய் குணமாக்கி காட்டினா இதெல்லாம் சூனியம் அப்படிங்கிறான், வெண்குஷ்டத்தை தொழுநோயை குணமாக்கி காட்டினால் அதுவும் சூனியம்ங்கிறான். அப்போ என்ன விளங்குது இதிலிருந்து, இதெல்லாம் சூனியத்தில் செய்ய முடியும் விளங்குது, எப்படி ஆதாரம், இது என்ன ஆதாரம் காட்டுறாங்க, சூனியத்தின் மூலமாக இதெல்லாம் செய்ய முடிஞ்சதுனால தானே இப்படி சொல்கிறான். அடே இப்படி சொல்கிறான், அப்போ காஃபிரில் சொன்ன அல்லவா சொல்கிறான், இதை இதுக்கு சிகர்னு சொன்னவன் யாரு, இதெல்லாம் சிகருக்கு செய்ய முடியாது என்று அல்லாஹ் தனியாக சொல்கிறான். அல்லாஹ் சிகருக்கு என்ன சொல்கிறான், ரெண்டாவது எடுத்துக்காட்டுறேன், இவங்க எடுத்துக்காட்டுற வாதங்கள்லாம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சிகரை பற்றி காஃபிர் சொன்னது. அப்போ நபிமார்களுடைய அற்புதங்களில் சிகர் கிடையாது, அதில் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு சூனியக்காரன் செய்ய முடியாது. அவன் தப்பாக நினைக்கிறான், இது இவர் இதை வித்தையை கற்றுட்டு வந்து அந்த வித்தையை பயன்படுத்தி செத்தவனை பிழைக்க வைக்கிறாரோ, சூனியக்காரன் அதெல்லாம் செய்வான் அவன் நம்புனான், சூனியக்காரன் இதில் எந்த ஒன்றையும் செய்ய மாட்டான், சூனியம்ங்கிறது கற்பனை, ஏமாற்று வேலை தந்திரம், நிஜமாக ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் மக்கள் என்ன நினைத்தார்கள், இந்த சூனியக்காரன் எதுவும் செய்வான், இவர் அதில் ஒரு ஆள், அதனால் செத்தாள் உயிராக்குறாருன்னு சொல்லி இப்போ இதை சொன்னதெல்லாம் யாருன்னு நல்லா சொல்கிறான், அல்லவா இதை சூனியம்ங்கிறான், காபிர்கள் சொன்னார்கள், ஃபகால் அல்லதீன கஃபரு மின்ஹும், இவர்களுக்கு நிராகரித்தார்களே அவர்கள் சொல்கிறார்கள், இன் ஹாதா இல்லா சிஹ்ரு முபீன், இது தெளிவான சூனியம். அஞ்சாவது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் இது இருக்கிறது, இதை ஆதாரமாக காட்டுவார்கள், பார்த்தீர்களா சூனியம் ஒன்று இல்லை என்கிறார்கள், இவ்வளோ பெரிய அற்புதத்தையே சூனியம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், காபிர் சொன்னான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாவே இதை சூனியம்னு சொன்ன மாதிரி பயான் பண்ணி மக்கள் எப்படி திசை திருப்புறாங்கன்னு கேட்டால், அல்லாவே பாருங்கள் சூனியத்தினால் இதெல்லாம் செய்ய முடியும்னு காட்டவில்லையா, இதுலேருந்து என்ன தெரிகிறதுங்கிறார்கள். அப்போ எடுத்து காட்டுவது வேறு, அல்லாவே சொல்வது வேறு, அல்லாவே அவனாக சொல்வது என்பது வேறு, மற்றவங்களுடைய சொல்லை எடுத்து காட்டுவது என்பது வேறு. எடுத்து காட்டினால் அந்த கருத்துக்கு எல்லாம் சொந்தக்காரன் கிடையாது, இவன் இப்படி சொன்னான் என்று நீங்கள் எடுத்து காட்டினா என் கருத்தா, ஒரு ஆள் சொன்ன கருத்தை நான் எடுத்து சொன்னால் அது என் கருத்தா, இப்படி எவனாவது விளங்கி கொள்வானா, எல்லா விஷயத்தில் விளங்குகிறார்கள். அப்போ இது ஆதாரம், இது பொய்யான ஆதாரமாக ஆயிடுச்சா, இதெல்லாம் ஆதாரம்னு ஒரு காட்டுவாங்க, சரிப்பா சூனியம் என்று காஃபிர் தானே சொல்கிறான், காஃபிர் வந்து சூனியத்தினால் இதெல்லாம் செய்ய முடியும் நம்புனா, அதனால் ஈசா நபி இதெல்லாம் செய்யும் போது அதையும் சூனியம்னு சொன்னா, அப்போ காஃபிர் சொல்வது மார்க் ஆதாரமா, சூனியத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான் எடுத்துக்காட்டு, அது பேசணுமா இல்லையா, இது ஒரு ஆதாரமாக காட்டுவாங்க உங்கள்கிட்ட. அதே மாதிரி வந்து இது கால ஈசா பின் மரியம், மரியமுடைய மகன் ஈசா சொன்னார், யாபனி இஸ்ராயில் இஸ்ரவேல் சமுதாயமே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர், முசத்திகன் லிமா பைன எதையும் என தௌராத், எனக்கு முன்னர் வந்த தௌராத்தை மெய்ப்படுத்தக்கூடியவன், உம் பஷிரம் பி ரசூலிம் ஏத்தி மிம்பாதி இஸ்மு அகமத், அகமது என்ற பெயரில் இனி வரவுள்ள ஒரு தூதரை பற்றி நற்செய்து சொல்ல வந்திருக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு பலம்மா ஜாஹும் பில் பையினாத், தெளிவான ஆதாரங்களை
இவர் கொண்டு வந்தபோது ஈசா நபி தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்த பொழுது காலு ஹாதா சிஹ்ரு முபீன், இது தெளிவான சிஹ்ரு சூனியம் என்று சொன்னார்கள். 61வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் இருக்கிறது. இதெல்லாம் யார் சொன்னாங்க சிஹ்ருண்டு? அல்லாஹ் சொல்லலை. நபிமார்கள் செய்த அற்புதத்தை அவன் அவன் நம்பிக்கை பிரகாரம் சிஹ்ரு நினைத்து கொண்டு சிஹ்ருனால செய்கிறார் இவ்வளவும். இவங்க என்ன பண்ணுங்கிறாங்க, நம்ம ஆளுக்கு ஆலிம் சாக்கல் சொல்கிறாளுக்கு சிஹ்ருக்கு எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குன்னு பாருங்கள். செத்தவனை உசுராக்குனதையே சிஹ்ரு என்று சொல்கிறார்கள் என்றால் அப்படின்னு சொல்லி என்ன அல்லாவே சொல்கிற மாதிரி இப்படி திசை திருப்புகிறார்கள். அதே மாதிரி வந்து மூசா நபி அற்புதத்தை கொண்டே சொல்கிறாங்க. அப்போ தக்குவனு கால மூசா, மூசா நபி என்ன செய்கிறார், கை கை தெரிய போகிறார், பாம்பா மாறுது, கை பளிரென்று வெள்ள டீப் லைட் மாதிரி பிரகாசிக்கிறது, இப்படியெல்லாம் சில அற்புதங்களை செஞ்சு காட்டுறாரு. கால மூசா சொல்லிட்டு மூசா சொல்கிறாரு, அது தக்குவலூன லில் ஹக்கி, இந்த உண்மையை பற்றி நீங்கள் சொல்கிறீர்களா, லம்மாஜாக்கும் அசிகுருன் ஹாதா, இதை போய் சூனியம்னு சொல்கிறீங்களாப்பா, ஏடா ஒரு பாம்பை கைத்தறி போட்டு நெஜ பாம்பாகி காட்டியிருக்கிறேன், இதை போய் சூனியம்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன வழங்குது, இதை சூனியம்னு சொல்லியிருக்கிறான். மூசா நபி செய்து காட்டிய இந்த பேர் அற்புதத்தை, அல்லாஹ் செய்து காட்டிய அந்த அற்புதத்தை சூனியம் என்றவன் சொன்னதுனால தான் மூசா நபி இந்த கேள்வியை கேட்குறார். இது 10வது சூராவில் 77 வசனத்தில் இருக்கிறது. இந்த அற்புதங்களை எல்லாம் செய்து ஃபிரௌன்கிட்ட போய் காட்டினவுன்னே ஃபிரௌன் என்ன சொல்கிறான், மூசாவே உன்னுடைய இந்த சூனியத்தை வைத்து எங்களை நாட்டை விட்டு வெளியேற்றி நீ ஆட்சியை பிடிக்க பார்க்குறியான்னு கேட்குறான். அஜேத்தனா லி துகுருஜனா மின் அருளினா, எங்கள் நாட்டை விட்டு எங்களை வெளியேற்ற வந்திருக்கிறாயா பிசுகரிக்க உன்னுடைய சூனியத்தின் மூலம். மூசா செஞ்ச சூனியம்ங்கிறான். மூசா நபி செய்து காட்டிய இந்த அற்புதத்தை சூனியம் என்று பட்டம் கட்டி இந்த சூனியத்தை செஞ்சு காட்டி எங்களை வந்து நாட்டை விட்டு வெளியேற்றிட்டு நீங்கள் நாடு பிடிக்கலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். 20வது அத்தியாயத்தில் 57வது வசனத்தில் இதெல்லாம் வந்து காபீர் சுன்னான்னு வருது, நல்லா கவனிக்கணும். இது ஆதாரமாக காட்டுவார்கள், உங்கள்கிட்ட என்ன காட்டுவார்கள், சிகருக்கு எப்படிப்பட்ட சக்தி இருக்கிறது, இதெல்லாம் சிகர் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் சிகரை கொண்டு இதை செய்ய முடியுமா இல்லையா அப்படின்னு விளங்காமல் என்று காபீர் சொன்னான்னு சொல்கிற விஷயத்தை மறைத்து விட்டு இருட்டடிப்பு செய்துவிட்டு மக்களுக்கு மக்களுடைய கவனத்துக்கு வராமல் அப்படி பூசி மூழ்கிவிட்டு அல்லாவே சொல்கிறான் என்பது போல காட்டுகிறார்கள். அதே மாதிரி வந்து மக்களையெல்லாம் சபையை கூட்டுறான் ஃபிரௌன், யுரிதானி இந்த ரெண்டு பேரும் விரும்புகிறார்கள், மூசா ஹாரூன் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் விரும்புகிறார்கள், யுஹுரிஜக்கும் மின் அர்லிக்கும் பிசஹரிஹிமா, இந்த ரெண்டு பேரும் தங்களுடைய சிகரு மூலம் சூனியத்தின் மூலம் உங்களை நாட்டை விட்டு அப்புறப்படுத்த நினைக்கிறார்கள் என்று மக்கள்கிட்ட சொல்கிறான். மூசா நபி செய்த அற்புதத்தைலாம் சிகருங்கிறான். 20, 26, 35 நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து அல்லாஹ் மூசா நபிட்டு சொல்கிறான், ஒதுகுல் எதகஃபி ஜெய்பிக்க, உன்னுடைய சட்டை பைக்குள்ள உன்னுடைய கையை வை வச்சுட்டு எடு, பளிச்சின்னு வெள்ளையாகிவிடும், அற்புதத்தை போய் காட்டு. அல்லாவுடைய தூதருக்கு என்ன ஆதாரம், அப்படியே வெறுங்க தான் பார்த்துக்கிட்டியா, இப்போ பாரு லைட்டு மாதிரி வெளிச்சம் வருதா, உன் கையில் வருமா என் கையில் வருமா அப்படின்னு கேட்க சொல்கிறான். இல்லை இது ஒரு அற்புதத்தை அவர் கொடுக்குறான். அப்போ பைலா மின் கைது சூயின், இந்த வெள்ளையை வந்தால் குஷ்டம் நினைச்சிடக்கூடாது, எந்த நோயும் மற்ற முறையில் வெள்ளை அப்படியெல்லாம் சேர்த்து சொல்கிறான், எந்த ஒரு தீங்கு மற்ற நிலையில் பளிர் என்று பிரகாசிக்கக்கூடியதாக அந்த கை மாறியது. பி திசு ஆயாத்தின், இதோட இன்னொரு 8 அற்புதங்கள் சேர்த்து 9 இந்த சொல்கிறான்ல, 9 அத்தாட்சிகளை கொடுத்து இலா ஃபிரவுன கௌமிகி, ஃபிரவுனுக்கும் அவன் கூட்டத்தாருக்கு அனுப்பணும். பழம்மா ஜாத்தும் ஆயாத்தினா முபுசிரத்தன், கண்ணுக்கு முன்னால் பளிச்சென்று இந்த அத்தாட்சிகள் அவர்களுக்கு தெரிந்த போது காலு ஹாதா சிகுரு முபீன், இதை பார்த்துட்டு சூனியன்ட்டாங்க. வெறுங்கையில் வெளிச்சம் மாதிரி வந்தவொடனே இது என்னது, இது சூனியம். அப்போ மூசா நபி செய்து காட்டிய இது அற்புதம் வந்து மனிதனால் செய்ய முடியாது, சூனியக்காரனுக்கு எதுவுமே செய்ய முடியாது. அந்த மக்கள் நம்பிக்கை பிரகாரம் சூனியத்தினால் இதுவும் செய்யலாம்னு நினைத்தார்கள். அதனால் என்ன செஞ்சாங்க, மூசா சூனியத்தை வச்சு இதை செய்கிறார், இதெல்லாம் இவர் அல்லாவுடைய தூதர்லாம் இல்லை, ஒரு திறமையான ஒரு சூனியக்காரர் அப்படின்னு சொன்னார்கள் என்று 27:13 இருக்கிறது. அதே மாதிரி வந்து இப்படி சொல்கிறாங்க, மாஹாதா இல்லா சிகுரு முஃப்தரா, இது பொய்யாக ஜோடனை செய்யப்பட்ட சிகரு, நிஜமாக இது மாறல, பொய்யாக ஜோடனை செய்யப்பட்ட ஒரு சிகரு என்று சொன்னதாக 28:36 வசனத்தில் இருக்கிறது. இப்படி பல வசனங்களில் மூசா நபியுடைய விஷயத்தெல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் என்ன செய்கிறாங்க, மா யாத்திகும் மின் திக்ரி மிர்ரபிஹி முஹதத்தின் இல்லஸ்தமோஹும் எல்லாபூன், இதை வந்து அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியத்தை சொல்லும் பொழுது இந்த குர்ஆன்கிற அற்புதத்தை போதிக்கும் பொழுது அவங்க கேட்குற என்ன தெரியுமா, அஃபத்தூன சிஹ்ர, இந்த சூனியத்திடமா நீங்கள் போகிறீர்கள்,
ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனுடைய அற்புதத்தை என்ன என்ன பேர சொன்னாங்க, சூன்ய கலையை படிச்சுட்டு வந்து மக்களை வசீகரம் பண்ணுற மாதிரி வசியம் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. இந்த குர்ஆன் வசியம் பண்ணுது, குர்ஆன் வசனத்தை கேட்டவனே எதிர்க்கிறவன்லாம் அவங்ககிட்ட இஸ்லாத்துக்கு வந்துடுறான். கொல்லணும்னு வந்தால் கூட குர்ஆன் ஆயத்தை கேட்டால் என்ன செய்யறான், இஸ்லாத்துக்கு வந்துடுறான். அப்போ இவர் வசியம் செய்கிறார், அந்த வசியத்தின் பக்கம் போகிறார், வசியம் பண்ணுறாரு, சூன்யம் பண்ணுறாரு என்று ரசூலுல்லாஹ்வுடைய குர்ஆனையும் சூன்யம் தான் சொன்னாங்க. இவருடைய சக்திக்கு இதெல்லாம் முடியாது, இவர் நிஜமாகவே பெரிய தத்துவமெல்லாம் பேசலை, நம்மளை ஏமாத்துற சூனியத்தின் மூலமாக ஒரு பயங்கரமான ஒரு ஈர்க்கு சக்தி உள்ள மாதிரி என்ன செய்கிறார், காட்டி நம்மளை ஏமாத்துறார் என்று சொன்னார்கள். இது 21:3 இருக்கிறது. இப்படி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையும் அவங்க சிகர் தான் சொல்லியிருக்கிறார்கள். 7:74-24, 28:48 வசனங்கள்லையும் இதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இதில் ஒட்டுமொத்தமாக என்ன தெரியுது, நபிமார்கள் சூனியம் செய்யப்பட்டார்கள்னு சொல்கிறான். அவன் நம்பிக்கைப்படி சூனியம் செய்வதன் மூலமாக ஒருத்தனை வீழ்த்த முடியும் என்று அவன் நினைச்சதுனால நபிமார்கள் சூனியத்தினால் யாரோ சூனியம் செய்து இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டார்கள்னு சொன்னான். அவங்க அற்புதத்தை செஞ்சு காட்டுறாங்கல்ல, அதுக்கு ஏதாவது மறுக்கணுமே. இது என்ன ஒன்றே மாதிரி எல்லாரும் செய்கிற விஷயம், சூனியக்காரன் மட்டும் பேரும் செய்வான், நீ ஒரு சூனியக்காரன், அல்லாஹ்வுடைய தூதரெலாம் கிடையாது என்று சொல்லி அற்புதங்களை எல்லாம் என்ன செஞ்சா சூனியம்டே மறுத்தான். அது மாதிரி நபிமார்களை சூனியக்காரன்னு சொன்னான். சில நேரத்தில் சூனியம் வச்சுட்டாங்கங்கிறான், அவருடைய தத்துவங்களை பற்றி பேசும்பொழுது சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்கிறான், அவருடைய அற்புதங்களை பற்றி பேசும்பொழுது சூனியம் வைக்கிறார், இவரே சூனியக்காரருங்கிறான். ரெண்டு விஷயம் இருக்குல்ல, நபிமார்கள் அறிவுரைகள் சொல்கிறாங்கள, அந்த அறிவுரைகளை மறுக்கும்போது என்ன பேர் சுட்டுவான், இவருக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க உளர்றாருன்றான். அவர் அற்புதத்தை செஞ்சு காட்டுவார்ல, அப்போ என்ன பேர் வச்சுருவான், சூனியம் பண்ணுற பற்றி சூனியம் பண்ணுறாரு, இவர் சூனியக்காரர். அப்போ நபிமார்களை சூனியக்காரர் என்றும் சொன்னான், வேறு யாரும் அவங்களுக்கு சூனியம் வச்சுட்டாருன்னு சொன்னான். எப்போ சொன்னால், அறிவுரை சொல்லும் பொழுதெல்லாம் சூனியம் வைக்கப்பட்டாருங்கிறான், அற்புதம் காட்டும் பொழுதெல்லாம் இது அற்புதம் அல்ல சூனியம்ங்கிறான். இப்போ நபிமார்களை சூனியம் என்று சூனியக்காரர்கள் சொன்னது பாருங்க, காலல் மரோ மின்கோமி ஃபிரௌன், ஃபிரௌன் சமுதாயத்தில் உள்ள பிரமுகர்கள்லாம் சொன்னார்கள், இன்னஹாதால சாகிருன் அலீம், இந்த ஆள் திறமையான சூனியக்காரரு. எது இந்த அற்புதத்தை செஞ்சு காட்டினவுன, மூசா நபிக்கு வச்ச பேர் என்னது, சூனியக்காரரு. இது அதன் சூனியக்காரன் என்ன விளங்குகிறது, இந்த மாதிரி காரியத்தை சூனியத்தின் மூலம் செய்யலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான் இல்லையாங்கிறாங்க. அல்லாஹ் எங்கடா சொல்கிறான், ஃபிரௌன் கூட்டத்தில் கேடு கட்டவன் சொன்னான், ஃபிரௌன் கூட்டத்தில் உள்ள முக்கிய பிரமுகர்களில் உள்ள கேடு கட்டவன் சொன்னதை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறது, தவிர அல்லாஹ் அந்த சிகர் மூலம் செய்ய முடியும்னு சொல்கிறான் இல்லை. அதே மாதிரி மூசா அனுப்பி ஹாரூன் ரெண்டு பேரை பற்றியும், இன்ன ஹாதானியில் சாஹிராணி யுரிதானி யுகுரிஜாக்கும் என் அருளிக்கும் சிகரிகுமா, இந்த ரெண்டு பேரும் மூசா ஹாரூன் ரெண்டு பேர் இருக்காங்களே, இந்த ரெண்டு பேரும் ரெண்டு சூனியக்காரங்க, இவங்களுடைய சூனியத்தின் மூலமாக உங்கள் நாட்டை விட்டு உங்களை வெளியேற்ற திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று ஃபிரௌன் சொன்னான். ஃபிரௌன் சொன்னான், அல்லாஹ் சொன்னா சொல்கிறாங்க இவங்க, ஃபிரௌன் சொன்னா நல்லா சொன்னால் பார்த்தீங்களா, சூனியத்தின் மூலம் நாட்டையே கைப்பற்றலாம், நாட்டை விட்டு வெளியேற்றலாம், தெரியுது அந்த ஆயத்தில் தெரியுதாண்டு அப்படின்னு யாரா சொன்னான், அல்லாஹ்வை சொல்கிறான் அப்படின்னு ஃபிரௌன் சொன்னான். ஃபிரௌன் அவன் நம்பிக்கை பிரகாரம் சூனியத்தின் மூலம் இதெல்லாம் செய்ய வந்துட்டாருன்னு நினச்சான், அதை சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி வந்து மூசா நபிக்கும் இந்த சூனியக்காரங்களுக்கும் ஒரு போட்டி வைப்பான் ஃபிரௌன், அவன் சூனியம்னு முடிவு பண்ணிட்டான்ல, மூசா நபி செஞ்சது அற்புதமெல்லாம் கிடையாது, இவர் அல்லாஹ்வுடைய தூதர்லாம் கிடையாது, இதை வித்தியை கற்று வந்திருக்கிறாரு, ஊரில் உள்ள அம்புடு சூனியக்காரனை கூப்பிடு, இவருக்கு அவருக்கும் போட்டி வைப்போம், மூசா நபியுடைய முகத்திரை கிழிப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிடறான். போட்டி வச்சவனே என்ன ஆகுது, மூசா நபி ஜெயிச்சிடுறாங்க, சூனியக்காரங்க தோத்தரங்க பின்னாடி விளக்குறத தோத்தவுனே அப்போ ஃபிரௌன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த சூனியக்காரங்கள்லாம் மூசா அல்லாஹ்வுடைய தூதர் தான், நாங்கள் செஞ்சது சூனியம், இவர் செஞ்சது அற்புதம், அதனால் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவன் கேட்குறான், ஆமந்தும் லஹு கபுல ஆதனலக்கும், உங்களுக்கு நான் அனுமதி தருவதற்கு முன்னால் நீங்கள் மூசாவை நம்பிவிட்டீர்களா, நான் உங்களுக்கு பர்மிஷன் சூனியம் செய்தேன் உங்களை கூப்பிட்டேன், தோற்று போன உடனே நீங்கள் என் மூசாவை ஏற்றுக்கிட்டீங்க என்று அனுமதி வாங்கினீங்களா கேட்டுட்டு, இன்னஹூல கபீருக்கும் உள்ளது அல்லமக்கும் சிகர, இந்த மூசா தான் உங்களுக்குலாம் சிகரை கற்றுக் கொடுத்த குருநாதர், அவர்கிட்ட தான் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, இப்போ என்ன விளங்குதை தோத்ததை வச்சு பார்த்தால் அவர் தான் உங்களுக்கெல்லாம் இந்த சூனியத்தை கற்றுக் கொடுத்தவராக தெரிகிறது அப்படின்னு சொல்லி மூசா அனுப்பி ஜெயித்தவனை கூட அதை சூனியம் இல்லைன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறான், சூனியக்காரனை கூப்பிட்டு தோத்து போயிட்டாங்க, அது சூனியம், இது நிஜம், சூனியக்காரனுக்கு தெரியுது நம்ம செஞ்சது பொய் பித்தலாட்டம், இது நிஜம்னு தெரிகிறது, மூசா செஞ்ச நிஜம்னு தெரிகிறது, இவன் என்ன செய்கிறான், அதுக்கும் ஒரு கலர் பூசி, இது வந்து சிகரு, இவர் பெரிய சிகரு, இவங்க சின்ன சிகர்னால தோத்துட்டாங்க,
இவர் பெரிய ஆளாக ஜெயிச்சிட்டாரு. சூனியத்தில் இவர் கைதேர்ந்தவராக இருக்கிறதுனாலையும் அல்லமக்கும் சிகிற உங்களுக்கெல்லாம் இவர் தான் கற்றுத்தந்தவர், அல்லமன்ன கற்றுத்தர்றது என்று சொல்லி அந்த சூனியக்காரர்களையே பிடிச்சி தண்டித்தாங்க. இது குரானில் 20வது அத்தியாயத்தில் 71வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து காணல் இன்னாசி அஜபன் நல்லா கேட்குறான், மக்கள் ஆச்சரியப்படுகிறார்களா, அன் ஓஹைனா இலா ரஜுலும் மின்ஹும், அவர்களைச் சேர்ந்த ஒரு மனிதருக்கு நாம் வஹி அறிவிப்பதில் செய்தி அறிவிப்பதில் இவர்கள் ஆச்சரியப்படுகிறார்களா, அன் அன்திரின் நாஸ், மக்களுக்கு நீ எச்சரிக்கை செய்வாயாக, ஓ பஷீரில்லதீன் ஆமனும், ஐமான் கொண்டவர்களுக்கு நற்செய்தி சொல்வாயாக என்று சொல்வது இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டுட்டு, காலல் காஃபிரூன, இந்த போதனையையும் இந்த அறிவுரையையும் சொல்லும் பொழுது காஃபிர்கள் சொல்கிறார்கள், இன்னஹாதா அல சாஹிர் முபீன், இந்த முகமது தெளிவான சூனியக்காராள், அப்படி பேச்சியே மயக்கிறாரு, அல்லாவுடைய வேதம்ங்கிற அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது, அதில் உள்ள இருப்பு தன்மை கிடையாது, சூனியத்தினால் நம்ம மதிமயக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அறிவுரையை சொன்னதற்காக வேண்டி நபிகள் நாயகத்துக்கு வச்ச பேர் என்ன, சாஹிர். ரசூலுல்லாவுடைய எல்லா அற்புதங்களும் சிகர்னால நடந்தது என்று சொன்னார்கள். அதே இவங்களுக்கு தான் சொன்னாண்டு கிடையாது, 10-2 இருக்கிறது, கதாலிக்க மா தல்லதீன மின் கபுலிஹி மின் ரசூலின், இவர்களுக்கு முன்னால் எந்த ரசூல் வந்தாலும் இல்லா காலு சாகிருன், சாகிர் என்று சூனியக்காரர் என்று சொல்லாமல் இருந்ததில்லை. எந்த ரசூல் வந்தாலும் அது பேர் என்ன வச்சிருவாங்க, ஏற்றுக்கொண்ட மூமின்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்ளாதவன் அதுக்கு சொல்கிற பெயர் என்னவென்றால் நபிமார்கள்லாம் மந்திரக்கார ஆளுக்க மாய மந்திரம் கத்தவர்கள், அதை வச்சுக்கிட்டு ஏதோ செஞ்சு காட்டி தங்களுக்கு ஒரு கூட்டத்தை உண்டாக்க பார்க்குறாங்க, இவங்களுக்கு இறை தூதர்லாம் கிடையாது என்று எந்த தூதருக்கும் சொல்லாமல் இருந்ததில்லை. இது குரானில் 51வது அத்தியாயத்தில் 52 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இப்படி நிறைய இடங்களில் எல்லா நபிமார்களையும் சூனியக்காரன்னு சொன்னதற்கு ஆதாரம் இருக்கிறது, இதுகளாக எடுத்து காட்டுவாங்க. மூசா நபியை சூனியக்காரன் சொன்னது, ஒவ்வொரு நபியை சொன்னது, ரசூல்லாவை சொன்னது பார்த்துக்கிட்டு, அப்போ இந்த அற்புதங்களை பார்த்துட்டு தானே சூனியக்காரருங்கிறான். அப்போ சூனியத்தினால் அற்புதம் செய்ய முடியும் இதில் விளங்குகிறதா இல்லையா அப்படின்னு ஒரு வாதத்தை போட்டு இதில் சூனியம் இருக்குது. அதாவது மூணு விஷயத்தை ஆதாரம் காட்டணும், நல்லா விளங்கணும். நபிமார்கள் சூனியம் செய்யப்பட்டவர்கள்னு சொல்கிறான். அப்போ சூனியத்தின் அது என்ன அர்த்தத்தில் சொல்கிறான், மெண்டல்னு அர்த்தம் சொல்கிறான். நபிமார்கள் சில போதனைகளை செய்யும்போது அந்த போதனைகள் வந்து அவங்க அறிவு கெட்டாத மறுமை சம்மந்தப்பட்டதாக இருக்கிற காரணத்தினால இவர் உளர்றாரு. உளர்றதுக்கு காரணம் யாரோ சூனியம் வச்சு அவரை மெண்டலாக்கிட்டாங்க, மெண்டலாக்கணும்னு உளர்றாருன்னு சொன்னாங்க. இதில் என்ன தெரியுது, மெண்டல் ஆக்கலான்னு தெரிகிறது. குரானில் சூனியம் செய்யப்பட்டவர்னு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறாங்க. நபிமார்கள் அற்புதத்தை கொண்டு வர்றாங்கள, அற்புதத்துக்கு என்ன பேரை வைக்கிறான், சூனியம்ங்கிறான். பெரிய பெரிய அற்புதங்களெல்லாம் சூனியம்ங்கிறான். செத்தாலை உயிராக்குறத கூட என்ன செய்யறான், சூனியம்ங்கிறான். அப்போ சூனியத்தின் மூலமாக இதெல்லாம் செய்ய முடிய போய் தானே இந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவது மாதிரி காட்டுறாங்க. இது எல்லாம் அவன் நம்பிக்கை. இப்பவும் சூனியக்காரனை பற்றி தான் நம்புகிறாங்க. இப்பவும் சூனியக்காரன் நினச்சா என்ன செய்வான், என்ன வேணாலும் செஞ்சிருவான், அங்கே இருந்துக்கிட்டு என்ன செய்வான், கணவன் மனை பிரிச்சிருவான்னு சொல்கிறாங்களா இல்லையா, வசியம் பண்ணிடுவான்னு சொல்கிறாங்களா இல்லையா, கையக்காலம் முடக்கணும், என்ன சாவடிச்சு ரெண்டு ஒன்று தானே, கையக்காலை முடக்க முடியும்னா இதை முடக்க வேண்டியதானே, கால் நரம்பு முடக்கிற மாதிரி கழுத்து நரம்பு முடக்கி விட்டான்னு சொன்னால் அழுக்குலோசு. அப்போ கையக்காலம் முடக்கணுமான்னு ஒருத்தனுக்கு சக்தி இருப்பாக நம்பினால் அவன் சாவடிப்பான் என்று நம்புவது ஆச்சரியம் இல்லை, என்ன வேண்டாலும் செய்வான். அப்போ இன்றைக்கு சூனியத்தை நம்புகிறவர்கள் சூனியக்காரனுக்கு என்ன சக்தி இருப்பதாக நினைத்தார்களோ அந்த மாதிரி அன்றைக்கு மக்கள் நினைத்தார்கள். எல்லா நபிமார்களை பற்றி இப்படி சொன்னார்கள். அது அல்லாஹ்வுடைய நம்பிக்கையா காஃபிருடைய நம்பிக்கையா, காஃபிருடைய நம்பிக்கை. சரி, அல்லாஹ் என்ன சொல்கிறான் அதை பார்க்கணும்ல. இதெல்லாம் சிகருக்கு இவங்க சொல்கிற எந்த வசனத்தை எடுத்து காட்டினாலும் நீங்கள் முழுசாக வாசிக்க சொல்லணும். ஏன்னா இது அல்லாஹ் சொன்ன மாதிரி இல்லையே, ஃபிரௌன் சொன்ன மாதிரில வருது, ஃபிரௌன் கூட்டம் சொன்ன மாதிரில வருது, காஃபிர் சொன்ன மாதிரில வருது அப்படின்னு கேட்டீங்களா பதில் சொல்ல முடியாது. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான் பாருங்கள். அல்லாஹ் வந்து சிகருக்கு என்ன அர்த்தங்கிறத அல்லாஹ் அழகாக விளக்குறான். மூசா நபி அவர்கள் ஃபிரௌன்ட்ட போய் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது அவன் என்ன செய்கிறான், இந்த அற்புதத்தை பார்த்துட்டு நீ ஏதோ வித்தை செஞ்சு காட்டுற, நீ செய்கிற வித்தையாக நெசமாக நான் டெஸ்ட்டு பண்ணணும், எங்கள் நாட்டில் நிறைய வித்தை செய்கிற ஆளுக்கு இருக்கிறாங்க, அவ்வளோ சாகிரையும் கூட்டிகிட்டு வாங்க, பெரிய பெரிய சிகரு லேஸ் சின்ன சின்ன சாகிரை கூப்பிட வேணாமா, சஹாரின் அலீம், பயங்கரமான சிகர் செய்கிறவனையாக கூட்டிகிட்டு வா, சிகரில் கரகண்டமாக இருப்பான்ல அவனையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து போட்டி வைக்குவோமான்னு கேட்குறான். ஆ வச்சுக்கே அப்படின்னு மூசா நபி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே ஒரு குறிப்பிட்ட நாளில் கூடப்படுது, மூசா நபி மட்டும் சிங்கிளாக இருக்கிறாங்க,
அங்கே எதிர்த்தரப்பில் வந்து ஏராளமான சூனியம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. செஞ்ச உடனே அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதை எல்லாம் சொல்லி காட்டுறான். அவர்கள் தங்கள் கையில் ஒன்றி இனி முத உன் வித்தையை போடுறியா நான் போடட்டுமான்னு கேட்குறாங்க. அப்போ மூசா நபி என்ன செய்கிறாங்க, நீனே போடு உன் வித்தையை முத காட்டு, உன் சூனியத்தை நீ செஞ்சு காட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபுலம்மா அல்கவு அவர்கள் தங்களுடைய வித்தைகளை அந்த கயிறுகளை கம்புகள்லாம் தூக்கி போடுறாங்க. போட்ட பொழுது சஹரு அயுனாஸ், மக்களுடைய கண்களை மயக்கினார்கள். அதில் ஒன்றும் மாற்றம்லாம் இல்லை. மக்களை கண் கட்டி வித்தைங்கிறான், இல்லை மேஜிக் செய்யும்போது என்ன செய்வாங்க, அவனே செய்கிற மாதிரி தெரியும், உண்மையில் அவன் செய்கிறதில்லை, நம்ம கண் ஒரு செகண்டில் மறைச்சிடுறது. அப்போ மக்களுடைய கண்களை மதிமயக்கினார்கள். வஸ்தர்கபூகும், மக்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தினார்கள். ஒஜாவுபி சிகரின் அலையும், பயங்கரமான சிகரை கொண்டு, அதுதான் பயங்கரமான சிகர், என்ன பயங்கரமானது, மக்களுடைய கண்களை மயக்கினார்கள், மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தினார்கள். இதுதான் அவங்க செஞ்ச சிகர் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் 7:116 சொல்லி காட்டுறான். இதை ஒன்று வச்சுக்கிறோங்க. அடுத்ததாக இதே விஷயத்தை 20வது அத்தியாயத்தில் 66வது வசனத்தில் எல்லாம் சொல்லும் பொழுது, பல் அல் நீங்களே போடுங்கன்னு சொல்லிட்டாரா, போட்ட உடனே ஃபைதா ஹிபாலுகும், அந்த சூனியக்காரர்கள் போட்ட கயிறுகளும், ஒய்சியும் அவர்கள் வீசிய கைத்தடிகளும், யு ஹையலு இலகி, மூசா நபிக்கு கற்பனை தோற்றம் தந்தது. எப்படி தோன்றது, மின் சிகரியும், இவர்கள் செய்த சிகரினால் கற்பனை தோற்றம் தந்தது. அன்னஹா தஸ்ஆ, அது சீறுவது போல, அது ஓடுவது, பாம்பு ஓடும்ல, அது ஓடுவது போல அவருக்கு பிரமை ஏற்பட்டது. அது கைத்தடி கைத்தடியாக தான் கிடக்கிறது, பாம்பை மாறலை, கயிறு கயிறாகத்தான் கிடக்கிறது. போட்டுன்னு பார்த்தா இது பாம்பு ஓடுற மாதிரி இவருக்கு தெரிகிறது. தெரிஞ்ச உடனே மூசா இதை பார்த்த உடனே மூசாவுக்கு அச்சம் ஏற்பட்டது, சீர்ற மாதிரி தெரிஞ்ச அச்சம் வருமா இல்லையா. அப்புறம் என்ன செய்யறான்லா, ஓ இதை போடு, நீ போடணும்னு கைத்தறியை போட்டாரா, அது பாம்பாக மாறி அனைத்தையும் விழுங்கி விட்டது. இதுதான் நடந்த சம்பவம். அப்போ அவங்க செஞ்சதை சொல்லுவோம், அல்லா என்ன செய்கிறாங்க, பாம்பாக மாறுதுன்னு சொல்ல மாட்டேங்கிறான். மூசா நபி போடும்போது அது பாம்பாகவே மாறி எதுங்கிறான், அவர்கள் போடும் பொழுது பாம்பு மாதிரி தோற்றம் அளித்தது. ஒரு மேஜிக் செய்கிறவன் செய்யும்போது என்ன செய்யும், ஒரு ஆள் ரெண்டு அறுத்துட்டு உன்னை சேர்ப்பான், ரெண்டு அறுத்த மாதிரி நமக்கு தோற்றுறது, ரெண்டாவது அறுக்க முடியுமா. ஒரு மனிதனை மேஜிக் செய்யும் பொழுது இரண்டாக அறுத்து விட்டு ஒரு டப்பாவுக்குள்ளே போட்டு என்ன செய்வான், இப்படி அறுப்பான், இந்த பாதி எங்கிட்ட போகணும், காலை தொங்கிக்கிட்டு இருங்கிட்டு போயிடும், தலை இந்த பக்கம் வந்துடும், அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பான், அப்புறம் ரெண்டு டப்பா ஒன்று சேர்ப்பாங்க, திறந்தா ரெண்டு சேர்ந்து நிற்பான், பார்த்தா என்ன செய்யுது, அறுத்த மாதிரி தெரியுதுல, உண்மையில் அறுத்தானா, நம்ம அறிவு ஏற்று டெஸ்ட்டுக்கு வச்சா அது நிற்குமா, அது அறுத்து இருந்தால் திரும்பி ஒட்ட முடியுமா, அப்படி அப்படி ஒரு ஆற்றல் மனுஷனுக்கு கொடுத்துருக்குறானா, அவனே சொல்லிடுவான். அது மேஜிக்கார் என்ன செய்வான்னு கேட்டால், சும்மா தந்துடும் தான், உங்களுக்கு கண்டுபிடிக்கலாது, நாங்கள் அப்படி உங்கள் கண்ணை மயக்கிற மாதிரி நாங்கள் சில வேலைகளை செய்வோம், அது லைட்டிங்கில் இந்த ஃபாஸ்ட்டாக செய்கிறதுல சில ஏற்பாடுகளை செய்து அதுதான் நடக்கிற மாதிரி காட்டுவோமே தவிர அதில் ஒன்றும் உண்மை கிடையாது அப்படின்னு அவனே என்ன செய்கிறான், மேஜிக்காரன் சொல்லிடுவான். சூனியக்காரன் சொல்ல மாட்டான், வித்தியாசம், மேஜிக்காரனும் சூனியக்காரனும் ஒரே மாதிரி தான் செய்வாங்க. மேஜிக்காரன் எதை செஞ்சாலும் இது சிம்பிள், இது நாங்கள் கட்ட வித்தை, இது நிஜம் இல்லை, நீங்களும் முயற்சி பண்ணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வித்தைகள்லாம் என்ன செய்வான், அந்த இடத்துல இப்படி ஒரு அனுப்பிட்டு வைப்பான், இப்படி கீழெலாம் அப்படி கை விட்டு காட்டுவான், ஒரு ஆள் படுக்க வச்சு, மேஜிக் பார்த்துருக்கல, ஒரு ஆள் அப்படி மேடை மத்தியில் படுக்க வைப்பான், படுக்க வச்சு நாலு காலையும் உருவிடுவான், கட்டில் கட்டில் காலை உருவுன்னா அப்படி நிற்கும் பழகம் மட்டும், நெசமாக உருவிட்டான்னு காட்டுறக்கா என்ன செய்வான், இப்படி கையெல்லாம் அப்படி கொண்டு போவான், இப்படி ஒன்றும் ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல, காலையில் எதுவுமே இல்லை, பழக தான் அந்த இடத்துல நிற்கிதுன்னு காட்டுவான், இது முடியுமா, அந்த இடத்துல நிற்குமா, மேலே ஒரு மெல்லிசா ஒரு கம்பியை போட்டு உங்களுக்கு நிற்கும், அவ்வளோதான் அவசியம் கிடையாது, அது கம்பி லைட்டில் உங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான் கம்பி லைட்டில் ஒன்று உங்களுக்கு தெரியாது, ஆனால் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும், அது கம்பியில் தான் நிற்கிதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம கண் என்ன சொல்லணும், அந்த இடத்தில் நிற்கிறது அப்படி சொல்லுமா இல்லையா. அப்போ அந்த இடத்தில் நிற்கிற மாதிரி காட்டுறானே, இதுதான் ஹையல் ஹையால், கற்பனை, கற்பனையாக செய்ய முடியுமே தவிர ஒரு கயிறை பாம்பாக ஆக்குகிற தன்மை சூனியக்காரனுக்கு இல்லை. ஆனால் கயிறில் என்னத்தை தடவிக்கிட்டே போட்டு நெளிகிறது பார்த்துட்டு பாம்பு மாதிரி உங்களை நினைக்க செய்யலாம், பாம்பு ஆக்க முடியாது, பாம்பு ஓடுற மாதிரி உங்களை நினைக்க செய்யலாம், ரெண்டு அறுத்த மாதிரி உங்களை நினைக்க செய்யலாம், அந்தரத்தில் நிற்கிற மாதிரி என்ன செய்யலாம் நினைக்கலாம். இப்படி கூட இருப்பாங்க சில ஆட்களை, டப்பாவுக்குள்ளே போட்டு ஒரு பொம்பளை போட்டு என்ன செய்வாங்க, எப்படி தலையாக இருப்பாங்க, ஒரு கையோடு பாடிக்கிட்டு போயிடும், இன்னொரு கையோடுங்க போயிடும். இந்த சர்க்கார் மேஜிக்லாம் பார்த்துருக்கீங்களா, சர்க்கார் மேஜிக் போய் பாருங்கள், பெரிய பெரிய மேஜிக்கை நடத்துகிறவனே பாருங்கள், அழகாக செஞ்சு காட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் நிஜமா, யானையை மறைக்குவாங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா,
அங்கேருந்து நம்ம மக்கள்லாம் கூடியிருப்போம், அங்கேருந்து ஒரு யானையை கொண்டு வருவாங்க, நடுவில் இடம் முழுக்க நடக்கிற இடம் அந்த இடத்துல வழியாக யானை வரும், நம்ம கண்ணால் பார்ப்போம், அப்படி மேடையில் ஏற்றுவாங்க, அதையும் நம்ம கண்ணால் பார்ப்போம், மேடையில் நிற்குமா, ஒரு செகண்ட் லைட்டு போடுவான், மரம் ஆஃப் பண்ணிட்டு போ, மரம் ஆன் பண்ணுவான், யானை இருக்காது. இவ்வளோ பெரிய பொருள் சின்ன பொருள் பாக்கெட்டில் வச்சுனான்னு சொல்லலாம், யானையை பாக்கெட்டில் வச்சான்னு சொல்ல முடியுமா, யானை இருக்காது. அப்போ யானை இருந்த யானை மறைந்து விட்டது என்று தோற்றத்தை ஏற்படுத்துகிறானே தவிர யானை மறைக்க இயலுமா, யானை அங்கே தான் இருக்கிறது. கருப்பு நிறத்தை மட்டும் காட்டாத லைட் இருக்கிறது, ஒரு லைட்டுகளில் 9 நிறம் இருக்குது, 7 நிறம் இருக்குல்ல, அதில் வந்து இப்போ பிரித்து என்ன செய்கிறாங்க, லைட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு லைட்டை போட்டால் சிகப்பு கலராக இருக்கிறத மட்டும் காட்டாது, 8 இல்லை 6 வண்ணம் தான் அது இருக்கும், அது கருப்பு கலரை மட்டும் காட்டாது, கருப்பான எந்த பொருளாக இருந்தாலும் நினைச்சிக்கிறேன் அது மட்டும் கண்ணுக்கு தெரியாது, அந்த லைட்டை மாதிரி இந்த லைட்டை போடுவான், கருப்பை காட்டாதில்ல, கருப்பு இல்லைன்னா அது யானை இருக்காது. யானை இல்லாமல் இருக்கிற காரணம் என்ன, அந்த இடத்துல யானை இருக்குது, அந்த யானையை காட்டுகிற கருப்பை பிரித்து காட்டக்கூடிய வெளிச்சம் இல்லாத காரணத்தினால், வேறு கலர்லாம் இருக்கிற காரணத்தினால் உங்கள் கண்ணுக்கு என்னவா தெரியுது, யானையை காணாமல் தெரியுது, போய் தொட்டு பார்த்தா யானை இருக்கும், கண்ணுக்கு தான் யானையை மறைக்க எழுது, அதான் கண்ணை மயக்கிறது, கண்ணை மயக்கிறானே தவிர நிஜத்தில் அது இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான வித்தைகள் இருக்குது, அல்ல என்னன்னு சொல்கிறான்னு பாருங்கள், அவங்க வித்தையை போட்ட உடனே யுஹையலு இலைஹி, மூசாவுக்கு கற்பனையாக தோன்றியது, மாறியதுன்னு சொல்லி ஹையல்னா ஹையால் தான் உருதுக்காரங்க கூட சொல்லி ஹையால் தான் என்ன அர்த்தம், கற்பனை அந்த வார்த்தை அரபிலே அந்த ஹையால், யு ஹையலு இலைஹி அவருக்கு கற்பனையாக தோன்றியது பாம்பை ஓடுவது போல, அவங்க செஞ்ச சூனியம் இதுதான், கற்பனையாக தான் ஆக்க முடியும் அப்படின்னு 20-60 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் சூனியத்தை பயன்படுத்துறது. அதே மாதிரி வாழ்க்கை அல்லாஹ் என்ன செய்கிறான், மூசா நபி இந்த அவங்க செஞ்சவொன்னே திகச்சு நிற்கிறார்ல, அப்போ அல்லாஹ் உத்தரவு போடுறான், வாழ்க்கை மாஃபி எமீனிக்க, உன் கையில் உள்ளது இப்போ போடு, மூசா நபி கைத்தறி வச்சுருந்தார் இல்லையா, அதை போட சொல்கிறான், இல்லை வாழ்க்கை மாஃபி எமீனிக்க, மூசாவே உன் கையில் உள்ள கைத்தறியை போடு, தல்கபு மாசனவு, அவர்கள் செய்ததை இது விழுங்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னமா சனவு, அவர்கள் செய்த காரியம் என்னவென்றால் கைது சாகிரின், சூனியக்காரன் செய்யக்கூடிய தந்திரம்தான், அவங்க செஞ்சிருக்கிறது ஒன்றுமே செய்யக்கூடிய தந்திரம், கைதுனா தந்திரம், கைதுனா சூழ்ச்சி, அல்ல என்ன சொல்கிறான், அவங்க செஞ்சு காட்டுறானே அவன் கைத்த பாம்பாக மாற்றலை, தந்திரம் பண்ணி இந்த மேஜிக்காரன் காட்டுறாங்களே, தந்திரம் பண்ணி பாம்பு போல காட்டுகிறான், பிடிச்சி பார்த்தா பாம்பு இல்லை, டெஸ்ட்டு கொடுத்தால் பாம்பு இல்லை, ஒரு லேபிளை கொண்டு போய் கொடுத்து இது பாம்பாக கயிறாண்டா கயிறுன்னு சொல்லிடுவாங்க, மூசா அனுப்பி செஞ்சதை பிடிச்சி கொண்டு போய் கொடுத்தா அது அல்லாஹ் மாத்துற வரைக்கும் பாம்பை கைத்தறியாக திரும்ப மாற்றுவான்ல, அது வரைக்கும் டெஸ்ட்டுக்கு விட்டால் என்னவாக இருக்கும், பாம்பாக தான் இருக்கும், எந்த சோதனையில் போட்டாலும் அது பாம்பு என் நிரூபணமாகும், அது நிஜம். கற்பனைனா என்ன, அப்படி கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அப்படி ஆக்கலாம், சில ஒன்று கயிறுகள் என்ன செய்கிற பொருள்களை தடை விட்டு வெயிலில் போட்டால் அந்த வெயில் பட்டவனை அப்படியே முறுக்கிட்டு நிற்கும், வெயில் பட்டவனும் சுருள்ற மாதிரியான கயிறுகள்லாம் இருக்கிறது, அதை பார்த்து பாம்பு நிலையிற மாதிரி ஆக்கினா என்னவா இருக்கேன், நிஜ பாம்பார் பிளாஸ்டிக்கில் பாம்பார் செய்கிறது இல்லை, அப்படிலாம் செய்கிறாங்க, சினிமாக்களில் சிங்கத்தோட சண்டை பிடிக்கிற மாதிரி காட்டுறானா இல்லையா, சிங்கமாது ஒரு பொம்மையை வச்சு தான் போட்டு இவன் தான் போட்டு பிரட்டுவான், சிங்கமாது பொம்மையை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி இப்படிமா பிரட்டி சண்டை பிடிக்கிற மாதிரி காட்டுவான், அது சிங்கமாது சிங்கத்தோட சண்டை பிடிக்கிற மாதிரி காட்டுறான்ல சினிமாவில், அதான் அந்த மாதிரி உங்களுக்கு காட்டலாமே தவிர நிஜத்தில் ஒன்று முடியாது. அதை சொல்கிறான்ல, இன்னமா சனவு கைது சாகிரின், சிகருக்கு இவங்க சொன்ன அர்த்தம், காபி சொன்ன அர்த்தத்தை விட்டுருங்க, இது அல்லாஹ் சொல்கிறது, அல்லாஹ் அவனுடைய சொல்லாக சொல்வது, அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னமா சனவு இவர்கள் செய்தது கைது சாகிரின், சூனியக்காரனுடைய சூழ்ச்சி, சூனியக்காரன் செய்கிற தந்திரம், தந்திரம்னால என்ன அர்த்தம், நிஜம் இல்லைன்ற அர்த்தம், பொய்ன்னு அர்த்தம், நம்மளை ஏமாத்துற அப்படி காட்டுமான்னு அர்த்தம், ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஒலா யுஃப்லிஹு சாஹிரூ, சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான், டெஸ்ட்டுக்கு விட்டால் நிற்காது, ஜெயிக்க மாட்டேன்னு அர்த்தம், அல்லாஹ் சொல்கிறான், ஒலா யுஃப்லிஹு சாஹிரூ ஹைஸ்வாத்தா, சூனியக்காரன் டெஸ்ட்டுக்கு வந்து விட்டால், ஹைஸ்வாத்தாங்கிறான், வந்துட்டான்னு சொன்னால் ஜெயிக்க மாட்டான், வரமாட்டேங்கிறான், அதுதான் நேற்று சவால் விட்டோம்ல, 50 லட்சம் ரூபா கொடுக்குறோன்னு சொன்னால் வரமாட்டேங்க, லா யுஃப்லிஹு சாஹிரூ, சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான், அதனால் சவால் விடுறோம், எந்த தைரியத்தில் விடுறோம், அல்லாஹ் சொல்லியிருக்கான் ஜெயிக்க மாட்டான், அது பொய், அது கற்பனை, அதில் உண்மை இல்லை அப்படிங்கிறதுனால அல்லாஹ் சொல்கிறான், ஒலா இப்படி சூனியக்காரன் செய்வது தந்திரம், நீ செய்வது அற்புதம், நீ போட்ட கயிறு பாம்பாக மாறுவது நிஜம், அவன் போட்ட கயிறு பாம்பாக இருப்பது நிஜம் அல்ல, அது மாதிரி சில மக்களுடைய கண்களுக்கு தெரியும்,
அதுக்கு என்ன செட்டிங், மண்மலை செஞ்சுக்கிட்டு தயார் பண்ணிட்டு வருமா? அந்த செட்டிங்குகள்னால் அப்படி தெரியுமே தவிர உண்மை இல்லைன்னு நல்லா சொல்லிவிட்டு, ஒலா இஃப்லிஹு சாஹிரு, சாஹிர் ஜெயிக்க மாட்டான், சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான். அப்போ ஜெயிச்சான்னு வருது அந்த ஹதீஸில். ரசூலுல்லாட்ட யார் ஜெயிச்சிட்டான்? சூனியக்காரன் ஜெயிச்சிட்டான். லபீது பின் லாசம் என்பவன் சூனியை வைத்து அவன் ஜெயிச்சு விட்டான், ரசூலுல்லா தோத்து விட்டார்கள் வருது அந்த ஹதீஸில். இங்கே எல்லாம் என்ன சொல்கிறான்? களத்துக்கு வந்து விட்டால் தோல்வி தான். ஏன் தோக்குறான்? பொய்யா இருக்கான்னு தோக்குறான். மெய்யை என்னமா செஞ்சு தோக்க மாட்டான். மெய்யை நெசமாக செஞ்சுருந்தாங்கன்னா தோக்க மாட்டான். இதை வந்து 2069 சூனியம்ங்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் சொல்லித்தர அர்த்தம் இது. அதுக்கு மக்கள் காபிர்கள் சொன்ன அர்த்தம் வேறு, அல்லாஹ் சொல்லித்தர அர்த்தம் இதுவாகத்தான் இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்க? மூசா நபி கேட்குறாங்க, ஆ தக்கூலுன லில் ஹக்கில் அம்மா ஜாக்கும சிகரு, ஏண்டா உண்மையை நான் கொண்டு வந்து காட்டினேன், இதை போய் சிகருங்கிறீங்களா? ஓலா இப்படி சாகிரும், சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான்டா, நான் ஜெயிப்பேன்டாங்கிறாரு. அப்படியே நான் கொண்டு வந்து சூனியம் அல்ல, நான் உண்மையை கொண்டு வந்திருக்கேன், இந்த சிகருங்கிறீங்களா? இப்போ நான் ஜெயிச்சு காட்டுறேன். சூனியக்காரன் தான் ஜெயிக்க மாட்டான், தோற்று போயிடுவான். சூனியக்காரன் சோதனைக்கு வரமாட்டான், டெஸ்ட்டுக்கு வரமாட்டான். அவன் ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருப்பான், அப்பாய் மக்களை ஏமாற்றுவான். விவரமாக போய் என்னென்னு செய்கிற செஞ்சு காட்டுன்னு சொன்னோம்னா பயந்து ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி சொல்கிறாங்க, ஓலா இஃப்லிஹு சாஹிரும், நீ நான் செஞ்ச அறுப்பத்து சூனியம்ங்கிற சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான், இப்போ நான் ஜெயிச்சிருக்கிறேன். நான் ஜெயிச்சதுலேருந்து என்ன விளங்குறது? சூனியம் இல்லைன்னு விளங்குறது, சூனியம் ஜெயிக்காதுன்னு விளங்குறது, சூனியம் பொய்ன்னு விளங்குறது, சூனியம் நடிப்புன்னு விளங்குறது, ஏமாற்றுன்னு விளங்குறது. இவ்வளோ அர்த்தம் இருக்கா இல்லையா? இது 10வது அத்தியாயத்தில் 77வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொன்று பாருங்கள், அதே சம்பவத்தை நல்லா சொல்லி காட்டுறான். ஒரு சம்பவத்தையே பல இடங்களில் பல வார்த்தையை போட்டு சொல்கிறான். எதுக்காண்டி இப்போ தான் விளங்குது இவங்களுக்கு, பல விதங்களில் சொன்னால் தான் புரியும். இந்த சூனியத்தை மறுக்கிறதுக்காக வேண்டி பல வகையான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு இடத்துலையும். பழம்மா ஆள்கோ அவர் போட்ட பொழுது, அவர்கள் சூனியக்காரர்கள் தங்கள் வித்தையை போட்ட பொழுது, கால மூசா, மூசா அவங்கள பார்த்து சொல்கிறாரு, மா ஜேத்தும்பிகி சிகரு, நீ கொண்டு வந்தது சிகரு சூனியம், இன்னல்லாக செய்யுபுத்திலு, சூனியத்தை எல்லாம் அழிப்பான், சூனியம்ங்கிறது பொய் என்று காட்டுவான், இன்னல்லாக லாயு சுலிஹ அமலல் முஃப்சிதீன், வீணர்களுடைய காரியத்தை அல்லாஹ் சீராக்க மாட்டான், இது வீணர்களுடைய செயல், அவனுக்கு எல்லாம் வெற்றி தரமாட்டான், நீ செய்வது சூனியம் நான் செய்வது நிசங்கிறார். மூசா நபி சொல்கிற வார்த்தையில் என்ன விளங்குது? சூனியம்டா பொய்ன்னு விளங்குது. நபி சொன்னது ஆதாரம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மூசா நபி அவங்க செஞ்ச அற்புதத்தை பார்த்துவிட்டு என்ன சொல்கிறாங்க? நீ செஞ்சது சிகரு, அது ஜெயிக்காது, நான் செஞ்சது அற்புதம், இது ஜெயிக்கும். அப்போ சூனியத்துக்கு என்ன அர்த்தம்? நபியின் பார்வையில் சூனியத்துக்கு என்ன அர்த்தம்? அல்லாவின் பார்வையில் சூனியத்துக்கு அர்த்தம் என்ன நம்ம பார்க்கணும். ஒரு நபியின் பார்வையில் என்ன அர்த்தம்? நீங்கள் சூனியம் ஃப்ராடு, நான் செய்வது நிஜம். அப்போ சூனியம்டா ஃப்ராடுன்னு அர்த்தம், சூனியம்டா ஏமாத்துன்னு அர்த்தம், சூனியம்டா என்னமோ செய்வதுங்கிறது காஃபிர் கொடுத்த அர்த்தம், முஸ்லிக்கு கொடுத்த அர்த்தம், நபிமார்களுடைய எதிரிகள் வைத்துக்கொண்ட அர்த்தம். அதை நம்ம ஆதாரம் எடுக்க முடியாது. அல்லாஹ் இந்த சொல்லை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறான்னு பார்க்கணும். அல்லாஹ் எப்படி யூஸ் பண்ணுறான்? சூனியம்னா கற்பனை, பொய், அது நிஜம் இல்லை, சூழ்ச்சி, தந்திரம் அப்படிங்கிற அல்லாஹ். மூசா நபி அப்படி தான் சொல்கிறான். அப்படி சொல்கிறாங்க, நீ செஞ்சது சிகரு, சிகரு அல்ல நாசமாக்கிடுவான், நான் செஞ்சது நிஜம். இது 10வது அத்தியாயத்தில் 81வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து 20:66 அவங்க போட்டவுடனே, ஒய்தா ஹிபாலுகும் ஐசியும், அவர்களுடைய கயிறுகளும் கைத்தடிகளும், யு ஹையல் விலகி மின் சிகரியும் அன்னஹா திசா, அது சீர்கிற பாம்பை போல ஓடியது என்று கற்பனையாக தோன்றியது என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் சிகரு என்பதை குரானில் பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். அந்த வார்த்தையை எப்படியெல்லாம் பார்க்கலாம்? காஃபிர் அதை பயன்படுத்தியிருப்பான், நபிமார்கள் பயன்படுத்தியிருப்பார்கள், அல்லாஹ் அவனுடைய வார்த்தையை பயன்படுத்தியிருப்பான். அல்லாஹ் பயன்படுத்தின எந்த இடத்துலையாவது சிகரு என்பது பெரிய விஷயம் அப்படி ஒன்று இருக்குது, அதற்கு ஒரு பவர் இருக்கிறது, அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்குன்னு இருக்கவே இருக்காது. அல்லாஹ் அந்த சிகருங்கிற வார்த்தை எங்கெல்லாம் சொந்த சொல்லாக சொல்கிறானோ அங்கெல்லாம் எப்படி போடுவான்னு கேட்டால், அது கையாளு, கற்பனை, கைது, சூழ்ச்சி, தந்திரம், அது பொய், அது வீணானது, அது ஜெயிக்காது, வெற்றி பெறாது, இப்படி தான் இருக்கும். நபிமார்கள் அந்த சூனியம்ங்கிற சொல்லை பயன்படுத்தி தான் அல்லாஹ் சொல்வானே ஆனால் அதில் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அல்லாஹ்வும் நபிமார்களும் சூனியம்ங்கிற வார்த்தை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதும் குரானில் இருக்கிறது. காவிர்கள் இந்த சூனியம் என்பதை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பது குரானில் இருக்கிறது. முஸ்லீமுக்கு எது ஆதாரம்? காவிர் பயன்படுத்தின ஆதாரமா, அல்லாஹ் என்ன என்ன தீர்ப்பளிக்கிறான் என்பது ஆதாரமா? இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த சிகரை விளக்கிறதுக்கு பாருங்கள்,
இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இது புகாரில் 5146 ஹதீஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, கீழ்த்திசை நாடுகளிலிருந்து இரண்டு மனிதர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். கீழ்த்திசை நாடுகளிலிருந்து என்ன செய்கிறாங்க, மதீனாவுக்கு ரெண்டு பேர் வர்றாங்க. வந்து ஹத்தபா மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்துகிறார். ரெண்டு பேரும் ரெண்டு பேர் மேற்கத்திய நாட்டிலேருந்து வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வந்து உரை நிகழ்த்துகிறார்கள். ரசூலில் வந்து பார்க்குறாங்க. அந்த உரையை பார்த்தா அப்படி ஆட்களை கட்டிப்பட்ட மாதிரி இருக்குது. அவங்க பேச்சு ஆற்றல் வந்து நம்ம நாட்டில் இருந்துச்சு. ஒரு காலத்தை பேசியே என்ன செய்வாங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஒரு காலத்தில் வந்து அந்த பேசி பேசிய அதுக்கு கூட்டம் அலம்போதும். பேச்சு கேட்குறதுக்காக வேண்டிய என்ன செய்யும், அது ஒரு காலம் இருந்தது. அப்படி ஈர்ப்பாகவும் அப்படி கவர்ச்சியாகவும் அவர் பேசுகிறார் இவர் பேசுகிறார் வளமண்ணா போதும். அந்த மாட்டு வண்டி கட்டுற காலம், லாரிலாம் இல்லாத காலம், பஸ்லாம் இல்லாத காலம், மாட்டு வண்டி கட்டிகிட்டு போவாங்க. பேச்சை கேட்பதற்காக வேண்டி தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 மணி 5 மணிக்கு தான் அந்த தலைவர் வருவார். அது வரைக்கும் அதில் உட்காந்து இருப்பாங்க பேச்சு கேட்குறதுக்காக வேண்டி. அப்போ அந்த பேச்சில் ஒரு ஈர்ப்பு, ஒரு கவர்ச்சி, அப்படி மயக்கலை கட்டி போடுற மாதிரி இருக்கும். வார்த்தை ஜலம் தான் இருக்கும், விஷயம்லாம் ஒன்றும் இருக்காது. அந்த வார்த்தை அப்படி சரளமாக வரும்பொழுது, அடுக்கு மொழியாக வரும்போது அதில் இருக்கிற ஈர்ப்பு தன்னுடைய ஈவு கட்டிட்டு இருப்பானோ, என்னடா சொன்னார், விஷயம் ஒன்றும் இருக்காது, என்ன இருக்கு, அந்த அந்த வண்ணமான திண்ணமான எண்ணமான இப்படி வரும், அந்த மாதிரி வருமானம் செய்யும், அந்த பார்க்குறக்கு கேட்குறக்கு ஒரு இனிமையாக இருக்கும். இந்த மாதிரி பேசி பேசி வந்தாங்கல்ல, ரசூலுல்லாவே மயக்கிட்டாங்க இவங்க. இந்த ரெண்டு பேர் வந்து பேசுகிற ரசூலை பார்த்துட்டே இருக்கிறாங்க. மக்கள்லாம் கட்டுண்ட அந்த இது மாதிரி நிற்கிறாங்க, அப்படி ரசிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சொன்னாங்க, இன்ன மினல் பயானில் சிகரா, இந்த பயானில் ஒரு சிகர் இருக்கத்தான் செய்கிறது. பயான் செய்கிறான அதில் கூட ஈர்ப்பு இருக்குது, இதை சிகருங்கிறது. சிகர்னு சும்மா கவர்ச்சி, விஷயம் இல்லை. ரசூலை விட பெரிய உண்மை பேசுகிறேன் அவங்கெல்லாம். அல்லாஹ்வுடைய ரசூல் பேசினால் உண்மை இருக்கும். இவங்க பேசுகிறேன் பொய்யை அப்படி அழகாக பேசுகிறாங்க. இந்த யாவர் லேய வைக்கிறவன மாதிரி யாரும் பேச முடியாது. லேய வைக்கிறாங்கல்ல, அப்படியே நின்று நிற்பான் அவ்வளவு கூட்டம் சேருங்க. அவன் யாவதுக்காக பேசுகிறான், அதில் பொய் அம்புட்டு ஆனால் ஈர்ப்பு இருக்கா இல்லையா? லேகியம் வைக்கிறதுக்காக வேண்டிய ஆட்களுடைய சைக்காலஜியை தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு முக்கியமாக மலஜலங்க மேட்டரும் அதிகமாக இருக்கும், ஆண்மை மேட்டரும் முக்கியமாக இருக்கும். இந்த ரெண்டு டாபிக் கையில் எடுத்துக்கிடுவான். எடுத்துக்கிட்டு பேசினான் இங்கே எனக்கும் உனக்கு போட்டி போட்டு செய்வாங்க. வாயு தொல்லை அந்த தொல்லைன்னு சொல்லுவானா, அது அவ்வளோ அந்த ஒரு மாதிரி சொல்லுவான், அது உண்மை மாதிரி சொல்லுவான். அதை சாப்பிட்டவனே என்னென்னலாம் ஏற்படும்னு சொல்லும்போது என்னமோ எல்லாம் நடந்த மாதிரி. இது சிகர் தானே இது? அப்படி மயங்கி நிற்கிறமா இல்லையா? மதிமயங்கி நிறைய பேர் நிற்கிறானுங்க, போய் மதிமயங்கி நின்று அதை வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் திண்டுக்கு போட்டுருவான். ஆனால் நம்ம ஏமாந்து வாங்கினோமா இல்லையா? அதை ரசூல் சிகருங்கிறாங்க. அதாவது பொய்யை அப்படி அழகாக சொல்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுடைய குர்ஆன் பேசியா ரசித்து சொன்னாங்க இதை. அவன் மஷ்ரிக்கிலேருந்து வர்றான். மஷ்ரிக்குன்னா கீழ்த்திசை நாடு. கீழ்த்திசை நாடுகள்லேருந்து ரெண்டு பேர் வர்றாங்க, சுற்றுலா பயணி மாதிரி வர்றாங்க. அங்கே நின்று பேசுகிறாங்க, எப்படி கூட்டத்தை கூட்டுறவங்க மக்கள் நம்ம ஜேஜன் கூடுது. கூடுனா என்ன செய்யுது, ரசூல்லா நின்று கேட்குறாங்க, என்னடா இந்த போடு போடுறாங்க, எப்படி இருக்கிறானே. அப்போ குர்ஆன் ஹதீஸுங்கிற அடிப்படையில் அதை ரசித்தாங்க ரசூல்ல இல்லை. அப்போ சொல்கிறாங்க, இன்ன மினல் பயானி, சில பயான்களில் லசிகரன், சிகர் இருக்கிறது. சிகருக்கு அர்த்தம் வழங்குதா? சிகருக்கு வழங்குதா? ஈர்க்கிறது வேற ஒன்று, உண்மை கிடையாது, பொய். அது பூசி மூழ்கிறதுமாங்கல்ல, அந்த முலாம் பூசி அது நல்லது மாதிரி கேட்க வச்சு விடுவாங்க. இந்த கேட்க வைக்கிற தன்மை இருக்கிறதுனால சிகர். சிகருக்கு அர்த்தம் வழங்குதா? அல்லாஹ்வுடைய ரசூல் சிகருக்கு என்ன அர்த்தம் சொல்லி தராங்கன்னு வழங்குதா? இது புகாரில் 5146 வசனத்தில் ஹதீஸில் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு மனுஷன் சத்தியத்தை விளங்காமல் கண்ணை மூடிட்டு இருக்கான்னு வைங்களேன், அதை சொல்லும்போது அதில் சிகருங்கிறான். எப்படி சொல்கிறான், குல் நபியை நீங்கள் கேளுங்கள், மம்பி எதுகி மலக்கூத்து குள்ளி செய்யணும், ஒவ்வொரு பொருளுடைய அதிகாரமும் யார் கையில் இருக்கிறது என்று கேளுங்கள். அவங்க கல் மண்ணில் கடவுங்கிறான்ல, அவன்கிட்ட போய் கேளுங்க, மம்பி எதுகி மலக்கூத்து குள்ளி செய்யணும், அனைத்து பொருட்களின் அதிகாரம் யார் கையில் இருக்கிறது, ஒவ்வொரு இஜீரு எவன் பாதுகாக்கிறானோ அவன் யார், ஒலா இஜார் அழகி யாராலும் பாதுகாக்கப்பட முடியாதவன் யார், இன்கும் தாளமும் தெரிஞ்சால் இதுக்கு பதில் சொல்கிறான்னு கேளுங்க அப்படின்னோடனே செய்யக்கூடும் இல்லா, அல்லாவுக்கு தான் இருக்குது, நல்லா கவனிக்கணும், நல்லா கேட்க சொல்கிறான். அனைத்து அதிகாரமும் இந்த கல் மண்ணை வணங்குறாங்கல்ல அவங்கள்ட்ட போய் அனைத்து அதிகாரமும் யாருக்குன்னு கேளுங்க, என்ன சொல்லுவான், அல்லாவுக்குன்றான். அப்போ அல்லாவுக்குன்னு சொல்லிவிட்டு அவன் என்ன செய்யணும், அல்லாஹ் வணங்கணும்ல, அனைத்து அதிகாரமும் அல்லாவுக்குன்னு சொல்லிவிட்டு கல்லும்பி வணங்குறான். அல்லாஹ் என்ன கேட்குறான்னா, குல் ஃபன்னா துசரும், எப்படிப்பா நீங்கள் சிகர் செய்யப்படுகிறீர்கள், அல்லாஹ் கேட்குறான். அட நீ தான் சொன்ன அல்லாஹ் தான் படைச்சாண்டு அந்த நிமிஷமே கல்லும்பி வணங்குறேன். எப்படி அல்லாஹ் தான் அனைத்து அதிகாரம் ஒத்துக்கிட்டியோ இதை ஏற்றுக்கிறது விட்டுணுமா இல்லையா? பொய்யானதை நம்புவதுக்கு பேர் தான் சிகர் வழங்குதா? இப்போ அண்ணா துசுகருவோன், பிறகு எப்படி நீங்கள் சிகர் செய்யப்படுகிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், தவறை நம்புகிறீர்கள்,
பொய்யை மெய்யென்று நம்புகிறீர்கள் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் விடையை கரெக்டாக சொல்லிடுறான், அல்லாஹ்வுக்கு தான் அதிகாரம்ண்டு சொல்லி இப்படி நடவடிக்கை மாற்ற மாட்டேங்கிறான். நடவடிக்கை என்ன? கள்ள வணங்குவேன், கழுதை வணங்குவேன், அது கேட்கக்கூடாது. அதிகாரம் இருக்கு அல்லாஹ்வுக்கு தான். முரண்பாடாக இருக்கா இல்லையா? இந்த முரண்பாடை நம்புறதுக்கு பேர் தான் சிகரு, குழப்புறதுக்கு பேர் தான் சிகரு, இல்லாத இருக்கிற நம்பருக்கு பேர் சிகரு என்று அண்ணா துசுகருன் துசுகருங்கிற வார்த்தை சிகர்லேருந்து வந்தது. அந்த வார்த்தையை அல்லாஹ் 23:89 பயன்படுத்துகிறான். அதே மாதிரி அல்லாஹ் கேட்குறான் பாருங்கள், சிகர் பொய்ங்கிறதுக்கு எல்லா மக்களையும் மறுமையெல்லாம் முடிஞ்சு விசாரணையெல்லாம் முடிஞ்ச பிறகு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களா, நரகவாசிகள் நரகத்துக்கு எல்லாம் கொண்டு வருவான். கொண்டு வந்துட்டு கேட்பான், வாங்கப்பா நரகத்துக்கு வாங்க அப்படின்னு கேட்டுட்டு, இதான் நீங்கள் எதை பொய்ன்னு சொன்னீங்கல்ல அந்த நரகம் இது தான், எந்த நரகத்தை இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்களோ அந்த நரகம் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப சிகருன் ஹாதா, இது சிகரா நல்லா கேட்குறான், இது சிகரா அல்லது நீங்கள் விளங்க எப்படி கேட்குறான், டே கண்ணுக்கு முன்னாடி இருக்கடா சிகரு சிகரண்டி இல்லை, நபிமார்கள் செஞ்ச அற்புதத்திலாம் சிகரண்டி இல்லைடா, இப்போ முன்னாடி நெருப்பு நிற்கிது, அப்போ சிகருன்னு ஹாதா, இது சிகரா சொல்லுப்பே நிஜம்டா. அப்போ சிகர்னா பொய்யில் இருக்குது, அதுதான் அந்த யூஸ் பண்ணுறான்ல, இது சிகரா என்று கேட்டால் என்ன அர்த்தம், இது பொய்யான்னு அர்த்தம், இது பொய்யா மெய்யா என்று கேட்பதற்கு வார்த்தையெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறான், நரகத்தை காட்டிட்டு இது சிகரா சொல்லு அப்படின்னு அர்த்தம், பொய்யா கற்பனையா அல்ல இல்லாத இருப்பதாக காட்டக்கூடிய போலி தோற்றமா அப்படின்னு நல்லா கேட்டுவிட்டு பிடிச்சி உள்ள தர்றான் நரகத்தில், இது சிகர் இல்லைடா நிஜம்டா. அப்போ சிகருக்கு எதிர்ப்பதும் நிஜம், சிகருக்கு என்ன அர்த்தம், இப்போ பொய்னு அர்த்தம், சிகருக்கு எதிர்ப்பதும் நிஜம் என்று சொன்னால் சிகருக்கு மீனிங் என்ன, பொய், இதை பொய் இதுதான் பொய்னு சொல்லிட்டு இருந்த, இது பொய்யான்னு கேட்குறான். நீங்கள் எதை பொய் என்று சொல்லி கொண்டிருந்தீர்கள் அப்படி ஒரு துகதி பூன், எதை பொய் என்று சொல்லி கொண்டிருந்தீர்களோ அந்த நரகம் இதுதான், இது பொய்யா அப்படின்னு கேட்குற இடத்துல அல்ல என்ன வார்த்தை போடுறான், அஃப சிகருன் ஹாதா, இது சிகரா சிகருன்னு சொன்னியா, போ உள்ளக சிகர் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும் நிஜம்னு தெரியுங்கிறான். அப்போ சிகருக்கு மீனிங் வழங்குதா, எங்கெல்லாம் குரானில் சிகர் என்று வருகிறது, எதுக்கு யூஸ் பண்ணுறான்ல, ஏமாத்துறது, ஒன்றும் இருக்காது என்னமோ இருப்பதாக சொல்லி ஏமாத்துவது, இவன்கிட்ட இறைத்தன்மை இருக்காது, இறைத்தன்மை தனக்கு இருப்பதாக காட்டி மக்களை வழி கெடுக்கிறது, எதனால குற்றமாவது, இவன்கிட்ட அல்லாவை போல ஒன்று செய்ய முடியாது ஆனால் எனக்கு அல்லாவை போல செய்ய முடியும்னு காட்டி ஏமாத்துறான்ல வழி கெடுக்கிறான்ல, அதனால தான் அது பாவம்னு சொல்லப்படுகிறது, அது கண்டிக்கப்படுகிறது. ஏமாத்துறான் இவன், ஒரு மேஜிக் செய்கிறவன் ஏமாத்துறது இல்லை, சூனியக்காரன் பிளாக் மேஜிக்னு சொல்கிறது பேர் இங்கிலீஷில், சூனிய சாதா மேஜிக்கு மேஜிக்ன்றுவான், இந்த சூனியத்துக்கு இங்கிலீஷில் என்ன பேர் வச்சுருக்கான், பிளாக் மேஜிக் கருப்பு மேஜிக்கு, ஏன் மேஜிக்கு வந்து மேஜிக்கை மறைச்சிட்டு இன்னும் தனக்கு சக்திகர மாதிரி காட்டுறது, இப்படி காட்டுறான் பாருங்க. அந்த மாதிரியான விஷயத்தினால அல்லாஹ் கண்டிக்கிறானே தவிர சிகருக்கு ஒரு சக்தியும் கிடையாது என்பது இந்த வசனங்களில் விளங்குதா இல்லையா. சிகரு என்று சொன்னால் ஒரு விஷயத்தை இருக்கவே இருக்காது, இருக்கிற மாதிரி காட்டுறது, அங்கே இல்லாமல் இருக்கும் இருக்கும் அதை இல்லாத மாதிரி காட்டுறது, இல்லாமல் இருக்கிறது இருக்கிற மாதிரி காட்டுறது, நல்லவனை கெட்டவன் மாதிரி காட்டுறது, கெட்டவன் நல்லவன் மாதிரி காட்டுறது, இப்படி காட்டுவது தானே தவிர நிஜத்தில் ஒன்றும் கிடையாது. சில செட்டிங்களை செய்து கொண்டு சில முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு எப்படி இந்த சாமியார்கள் மந்திரங்கள் பண்ணுறாங்கல்ல வெறுங்கையில் எடுத்து வர வச்சுருவோம், இதை சிகருங்கிறது, இதுதான் சிகர், வெறுங்கையாக இருக்கும் இப்படிமா செயின் வந்துடும், முடியுமா இது வர முடியுமா, செயினை இங்கே ஒழிச்சு வச்சு எடுத்துருக்கான்னு நமக்கு தெரியல, வேகமாக செஞ்சாலும் கண்டுபிடிக்க முடியலை, அந்த செயின் இங்கே ஒழிச்சு வச்சு கையில் எங்கேயும் வச்சுருப்பானுவோம், அதுக்குலாம் சட்டை டிஃப்ரெண்டாக போடுவாங்க, பலவிதமான கடலில் போடுவாங்க, சட்டை போடுவாங்க, அதெல்லாம் எதுக்குன்னா அது மறைச்சி வைக்கிறதுக்கு தான், ஒரு நேரத்துக்கு ஒரு சைப்பா கோட்டு போட்டு தலைப்பா கட்டு இப்படி பலது வச்சுருப்பாங்க, இச்சால் நான் போய் வச்சுரு எல்லாம் எதுக்கு டக்குனு கை வேகமாக போய் எடுக்கும்போது நம்ம கண்டுபிடிக்க முடியாது, மோதிரத்தை தருவாங்க அப்படி தர்றாந்தே ஏன் பிச்சை வாங்கி தெரியறான், மோதிரமாக தயாரித்து நகைக்கடை வச்சுட்டு போயிடலாமே, அப்போ பொய்ய முட்டோம். ஆனால் என்ன தெரியும்னா நிஜமாக செய்கிற மாதிரி ஏமா சிகருக்கு அர்த்தம் வழங்குதா, ஒன்றும் இருக்காது இருப்பது போல சில செட்டிங்களை பண்ணி அது நிஜம்தான் என்று நம்மளை நம்ப வைப்பது, மக்களை நம்ப வச்சு ஏமாத்தினால தான் குஃபுர் என்று சொல்லப்படுது, அது குற்றம் என்று சொல்லப்படுகிறது, பெரும்பாம் என்று சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக இன்னும் என்னென்ன வாதங்களை அந்த சூனியக்காரர்கள் வைக்கிறார்களோ அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாள் பார்க்கலாம்.